Radio Mirchi 1310 sunte raho Radio Mirchi sunte sunande raho Radio Mirchi 1310 Radio Mirchi 1310 வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் சுவை நேர்களே. இன்னைக்கு மதர்ஸ் டே வீக்கெண்டை முன்னிட்டு அடிமை பெண்லேருந்து படத்துலேருந்து இந்த பாட்டு ப்ரோக்ராமை துவங்கலாமா? இந்த பாட்டோட ப்ரோக்ராம் துவங்கலாமா? வெல்கம் நேயர்களே. உலகத்தில் எந்த மூலையிலேருந்து இந்த ப்ரோக்ராமை கேட்டுருக்கீங்களோ, முக்கியமாக தாய்மார்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த குட் ஈவினிங், குட் மார்னிங் ஆர் குட் ஆஃப்டர்நூன் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். திஸ் இஸ் ஆர்ஜே சுதா ஃப்ரம் தமிழ் சுவை ஆன் ரேடியோ மிர்ச்சி 1310. இது முழுக்க முழுக்க சினிமா பாட்டு ஒன்றி இல்லாமல், முழுக்க முழுக்க லொட லொடன்னு போர் அடிக்கிற
பேச்சும் இல்லாமல் இது ரெண்டும் கலந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வித்தியாசமான ரேடியோ ப்ரோக்ராம். இது வாரந்தோறும் சனிக்கிழமை அண்ட் ஞாயிற்றுக்கிழமை பசிபிக் ஸ்டாண்டர்ட் டைம் 7 மணிலேருந்து மாலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது. இந்தியாவில் கேட்குறீங்கன்னாக்கா இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அண்ட் திங்கக்கிழமை காலையில் 7:30 to 9:30 இந்த ப்ரோக்ராம் போகும். இல்லட்டா கொஞ்சம் மேஜர் சுந்தரராஜன் பாஷையில் சொல்லணும்னாக்கா இந்த ப்ரோக்ராம் வந்து திஸ் ஏர்ஸ் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே பிட்வீன் 7 and 9 PM. And if you're listening from India, this program airs on Sunday and Monday mornings between 7:30 AM and 9:30 AM. இன்றைக்கி வந்த முதல் முதல்ல நம்ம தமிழ் சுவை ப்ரோக்ராம் இந்தியாவிலேருந்து இந்தியாவில் இருக்கும் அஸ்ஸாம் மாநிலத்திலேருந்து 2 தமிழ் அன்பர்கள் கேட்டிருக்காங்க, டாக்டர் ரவிக்கண்ணன் அண்ட் மிஸ்ஸஸ் சீதா ரவிக்கண்ணன். இது பயங்கரமான டெக்னாலஜி பிரேக் த்ரூங் தானே இல்லையா? யூஎஸில் அதுவும் ஒரு கலிஃபோர்னியா மூலையில் ஒரு மில்பீட்டர்ஸ்னு ஒரு இடத்துலேருந்து இந்த ப்ரோக்ராம் ஏர் ஆகிட்டுருக்கு. அது வந்து அஸ்ஸாம் நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் எக்ஸாக்ட்லி. இது எவ்வளோ பெரிய விஷயம், பெரிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசாம்ல அதுவும் அந்த ஹில்ஸ்க்குலாம் நடுவுல அவங்க எங்க இருக்காங்க அசாம்ல? சில்சர்ல இருக்காங்க. சோ அவங்க நேத்திக்கு ப்ரோக்ராம் ஆன உடனே எங்க 9 மணிக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சு 9:01 அவங்க எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புறாங்க, அர்ஜே சுதா நாங்க உங்களோட ப்ரோக்ராம் கேட்டோம், ரொம்ப ரொம்ப த்ரில்லா இருக்கு எங்களுக்கு, அசாம்ல உட்காந்து நாங்க ரேடியோ தமிழ் ரேடியோ ப்ரோக்ராம் கேட்கணும்னாக்க அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படியே அசாம் டீ அப்படியே சிப் பண்ணிட்டு இது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. அகெயின் that was Dr. Ravikannan and Mrs. Sita Ravikannan எங்க ப்ரோக்ராமை கேட்டாங்க. ஃபண்டாஸ்டிக், வி ஆர் வெரி ப்ரவுட். நம்ம 2-3 வாரம் முன்னாடி எஃபெக்ட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம எவ்ரிடே லைஃப் பற்றி பேசினோம். இது வந்து அதுக்கு லிவிங் ப்ரூஃப் நம்ம தமிழ் சுவை ப்ரோக்ராம் அஸ்ஸாம் வரைக்கும் போகிறதுன்னு. தட்ஸ் ஒண்டர்ஃபுல். அப்புறம் இன்னைக்கு என்னோட சேர்ந்து கோஹோஸ்டாக இருக்க போகிறவங்க குரல் கேட்டதும் கேட்டிருக்கோம் உங்களுக்கு. நம்மளோட ஃபேவரட் நகைச்சுவை மன்னன் வெங்கி. வெல்கம் வெங்கி. நன்றி. எல்லாருக்கும் மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணி அப்படியே ஒரு எக்ஸைட்டட் மூடில் இருப்பீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபாதர்ஸ்லாம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் டே வந்துருச்சு. ஆமாம், கொஞ்சம் மோர் சாதம் சாப்பிட்டுட்டு தூங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஐ எம் ஷுர் ஆல் த ஃபாதர்ஸ் ஹாவ் சம்திங் பிளான்ட் அவுட். அதை பெரிய கிராண்ட் டின்னர் பண்ணுறாங்களா இல்லை வெளியில் இந்த ஆர்டர் பண்ணுறாங்களா தெரியல. பட் மதர்ஸ், என்னோட நம்பிக்கை என்னன்னாக்கா இன்றைக்கி நீங்கள் கிச்சனை மூடிட்டீங்க, லாண்ட்ரி ஒரு துணி கூட மடிக்கலை, ஒரு துணி கூட வாஷ் போடல. ஸோ யூஆர் ஜஸ்ட் டேக்கிங் லைஃப் ஈஸி, த டே ஈஸி. இப்படியே இருக்கட்டும், தொடர்ந்து இருக்கட்டும் உங்கள் நாள், உங்கள் வருஷம் எல்லாமே. அது மாத்திரம் இல்லாமல் மதர்ஸ் டே ட்ரூலி அதை வந்து இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் மீனிங்ஃபுல், ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. நியூ இயர்ஸ் டே தான் ரெசல்யூஷன் எடுக்கணுங்கிறது இல்லை, எப்போ வேணாலும் ரெசல்யூஷன் எடுக்கலாம். மதர்ஸ் டேக்கும் அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. ஆர் சிம்ப்ளி டு ப்ராமிஸ் யுவர் செல்ஃப் இன்னும் கொஞ்சம் நான் மதரை ஆர் ஒய்ஃபை ஹூ இஸ் அ மதர் கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறேன், சம்திங் லைக் தட். இந்த மாதிரி எல்லா பேச்சோட சரியா நான் செயலும் செயலையும் அதான் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம எல்லாரும் சொல்லுங்க உங்களுடைய ரெசல்யூஷன்லாம் என்னன்னு சொல்லுங்க. கரெக்ட் கரெக்ட். ஸோ இப்போ குவிக்காக 2 ஃபோன் நம்பர் ஒன்றே சொல்லிடுறேங்க. நீங்கள் வந்து ஃபோன் எங்களுக்கு ஸ்டுடியோவில் ஃபோன் பண்ணி சொல்லணும்னாக்கா ஃபோன் நம்பர் டு கால் இஸ் 408-934-1310. அது தவிர்த்து நீங்கள் ஃபோன் நீங்கள் ஒருவேளை அஸ்ஸாம்லேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணுறீங்க, துபாயிலேருந்து ஃபோன் பண்ணுறீங்க, ஆனாக்கா ஐ டோன்ட் ஹேவ் த ஃபெசிலிட்டி டு மேக் அன் இன்டர்நேஷ்னல் கால் வச்சுக்கோங்க. யூ கேன் மேக் அ ஃப்ரீ வைஃபை கால். எனக்கு இந்த நம்பர் டு கால் இஸ் 408-802-9077. நம்ம டெக்னாலஜி எவ்வளோ அசாம் வரைக்கும் போயிருக்கு இல்லையா, அந்த அதே டெக்னாலஜி வச்சு நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். இதே நம்பர் தான் எங்களுக்கு சேல்ஸ் நம்பர். உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் இருக்குது, ஏதாவது சர்வீஸ் இருக்குது, எங்கள் மூலிமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னாக்க அந்த நம்பர் அகெயின் இஸ் 408-802-9077. அதே மாதிரி இன்னொரு தடவை அந்த ஆன் ஏர் காலின் நம்பர் சொல்லுறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஸ்டுடியோக்கு இந்த ப்ரோக்ராம் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா ஹாப்பி மதர்ஸ் டே, மிச்ச மதர்ஸ்லாம் நீங்கள் விஷ் பண்ணணும்னாக்க, இல்லட்டா நீங்கள் ஒரு ஃபாதர், நீங்கள் வெங்கி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்கனாக்க ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். 408-934-1310. அப்புறம் இமெயில் அட்ரஸ் வந்து, இமெயில் அட்ரஸும் எங்கள் ஃபேஸ்புக் பேஜும் ஒன்று தான், தமிழ் சுவை TAMIZH
SUVAI நம்ம தமிழுக்கு எழாதன அழகே அங்கே தான் அங்கே தமிழ் தமிழ் சுவை அந்த எங்களோட இமெயில் ஐடி தமிழ் சுவை அட் ரேடியோ மிர்ச்சி 1310.com அதாவது எங்களோட ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க எங்களுக்கு மெசஞ்சரில் எதாவது அனுப்பணுனாக்க பண்ணுங்கள் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து தமிழ் சுவை TAMIZHSUVAI அதே ரா அழகு தான் அந்த ராவை நீங்கள் மற்ற காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுங்க அதான் தமிழுக்கு அழகு இல்லையா அந்த இதில் வருமே தில்லுமூலையில் வருமே ரா அதெல்லாம் தமிழுக்கு ரொம்ப ரொம்ப அழகு வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்தான் பசங்களுக்கு அது கட்டாயம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அந்த வேல்யூ என்ன ராவோட அழகு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியோ ஏதோ ஒரு கருவி மூலமாக நீங்கள் இந்த ப்ரோக்ராமை கேட்டுட்டுருப்பீங்க ரேடியோ மூலமாக கேட்டுட்டுருப்பீங்கனாக்கா முக்காவாசி 13:10 AM டியூனின் பண்ணிருப்பீங்க சிக்னல் சரியாக இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஆப் மூலமாக கேட்கலாம் இந்த ப்ரோக்ராமை ஆப் மூலமாக கேட்கல எந்த ஆப்புன்னு கேட்பீங்க இட்ஸ் ரேடியோ மிர்ச்சி 13:10 AM அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அதை வந்து நீங்கள் ஆப் ஸ்டோர் மூலயமாவோ இல்லாட்டா கூகுள் ப்ளே ஆப்ஸ் மூலமாக டவுன் பண்ணுங்கள் தட்டி விடுங்க ப்ளே போடுங்க போட்டுக்கிட்டே இருங்க இல்லட்டா நீங்கள் எங்களுக்கு ஆப்லாம் டவுன்லோட் பண்ண தெரியாது நாங்கள்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் எங்களுக்கு என்னமோலாம் கேட்குறதுங்க கேள்வி அது எப்படி பதில் போடுறதுன்னு தெரியல ஆனால் ஒரு ஒரு வெப்சைட் அட்ரஸ் சொல்லி கொடுங்க எனக்கு போட்டு இப்போ எப்படி கேட்கணும்னு சொல்லுங்கள் அப்படி அது தகுந்தப்போல் நாங்கள் கேட்டுக்கிறோன்னு சொல்லுவீங்க எனக்கு த வெப்சைட் இஸ் www.radiomirchi1310.com அங்கே போங்க வெப்சைட்டை லிசன் லைவ்னு தட்டி விட்டுருங்க பட்டனை கேட்டுகிட்டே இருங்க அண்ட் என்ஜாய் தமிழ் சுவை இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி இந்த முதல் பாட்டிலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க மதர்ஸ் டே சொல்லவே வேண்டாம் எனக்கு நாலு பக்கமும் எல்லாருமே இந்த மதர்ஸ் டே எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் எந்த கடைக்கு போனாலும் எந்த வெப்சைட் ஆன் பண்ணாலும் எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் அங்கே மதர்ஸ் டே பற்றி தான் போயிட்டுருக்காங்க ஒரே சஜஷன்ஸ் வேறு நமக்கு என்னெல்லாம் கிஃப்ட் வாங்கணும் எதுவாது வாங்கக்கூடாது இது சேலில் போட்டிருக்கு இது வாங்குங்க அது வாங்குங்க நிறையா ப்ரெஷர்லாம் வந்துட்டுருக்கு ஸோ இன்றைக்கும் நம்ம அந்த தமிழ் சுவையோட தீம் வந்து மதர்ஸ் டே அதாவது அன்னையர் தினம் வாரம் வாரம் ஒரு ஒரு தீமோடு தான் நம்ம வருவோம் நம்ம ரேண்டமாக ஒரு டாப்பிக்கை எடுக்க மாட்டோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணி எங்கள் தமிழ் சுவை நேயர்கள் தமிழ் சுவை கோர் டீம் ஒன்று இருக்குது அவங்க யாரெல்லாம் கேட்டிங்கன்னாக்கா ராதிகா ஃப்ரம் அட்லாண்டா வெங்கி அவர்கள் அஃப்கோர்ஸ் முரளி ஃப்ரம் சென்னை நான் அஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ரூம் போட்டு ஒரு வர்ச்சுவல் ரூம் போட்டு ஒரு தீமோடு தான் வருவோம் நாங்கள் அந்த தீமுக்கு ஒட்டினப்பில் பாட்டோட வருவோம் அந்த பாட்டெலாம் தேனாட்டம் இனிக்கிறோம் முக்கவாசி எல்லா பாட்டுமே இந்த தீமுக்கு ஒட்டினா போல தான் இருக்கும் விருந்தினர் சுவை இருக்கும் இன்றைக்கி எங்களுக்கு விருந்தினர் கூட்டிகிட்டு வர முடியல எல்லாருமே மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அது தவிர்த்த செய்தி சுவை இருக்கும் அறுசுவை இருக்கும் பொதுப்பணி சுவை இருக்கும் அஃப்கோர்ஸ் நேயர் சுவை அங்கே தான் உங்களோட கான்ட்ரிபியூஷன் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பதிலுக்கு அங்கே தான் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அதான் நேயர் சுவை நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இந்த ப்ரோக்ராம் எப்படி போயிட்டுருக்கு இன்னும் யாருக்காவது மதர்ஸ் டே விஷ் பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் அவர்ஸ் இருக்குது டேக்கு யாருக்காவது மிஸ் பண்ணிட்டீங்கனாக்கா ஃபோனில் சொல்லுங்கள் எல்லாரும் அவங்களும் கேட்பாங்க அவங்க தவிர்த்து மிச்சம் எல்லாருமே கேட்பாங்க அது தவிர்த்து பொதுப்பணி சுவை இருக்குது அண்ட் முதியோர் சுவை இருக்குது போன வாரம் முதியோர் சுவைக்கு நல்லாவே எக்கச்சக்கமாக நம்ம இது பண்ணோம் ட்ரிபியூட் கொடுத்தோம் இந்த ரூம் ஸ்டுடியோ ரூம் பூராவே ஒரு ஏழு பேர் இருந்தாங்க அதில் ஒரு நாலு பேர் முதியோர்கள் நல்லாவே இருந்தது மிஸ்ஸஸ் இந்திரா ஸ்ரீனிவாசன் அவங்க வந்தாங்க கலப்புனாங்க எம் எஸ் சுப்புலட்சுமி மாதிரி இருந்தும் கூட அவங்க மாதிரியே கூட பாடினாங்க ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அஃப்கோர்ஸ் ஐபிஎல் சீசன் சுட சுட போயின்னு இருக்கு ஐபிஎல் சொன்ன உடனே வெங்கி மூஞ்சியில் பல பலன் இருக்கு ஒரு ஃபுல் சிஎஸ்கே காஸ்டியூம்ல வந்து இறங்கியிருக்காரு நல்லவேளை நீங்க ஃபுல்லு ஃபுல்லுன்னு சொல்லும்போது மக்கள் அதான் நினைச்சிருப்பாங்க கிரிக்கெட் சுவையும் உண்டு சரி அப்புறம் நேத்திக்கு கண்டினியூ பண்ணாமல் நேத்தி டாபிக் மாதிரியே இன்றைக்கும் மதர்ஸ் டே டாபிக் தாங்க நேத்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்ஸஸ் ரேவாகுமார் வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் அவங்க வந்து தோராயமாக எக்ஸாக்டாக இல்லை ஒரு 30 வருஷம் அந்த வாஸ்து ஃபீல்டில் இருக்காங்க வாஸ்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம லாட் ஆஃப் ஃபோர்ஸஸ் இல்லையா நம்ம ரெண்டு கொஞ்சம் ஒரு மாதம் முன்னாடி ஒரு பஞ்சபூதங்கள்னு ஒரு டாபிக் எடுத்தோம் நம்ம இல்லையா அந்த பஞ்சபூதங்களை எல்லாமே ஒரு பேலன்ஸோடு தான் இருக்கணும் ஏதாவது ஒரு பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கிடைக்கும் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரும் அது மாதிரி ஸோ இதெல்லாம் எப்படி சரியப்படுத்துறதுன்னு மிஸ்ஸஸ் ரேவாகுமார் வந்து உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க நேத்திக்கும் வந்தாங்க மதர்ஸ் டேக்கு என்னெல்லாம் முக்கியம் என்ன மாதிரி கிஃப்ட் கொடுத்தாக்க நல்லது என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்காட்டா கொடுக்க வேண்டாம் அவாய்ட் பண்ணலாம் அது மாதிரி நிறையா டிப்ஸ் கொடுத்தாங்க
அதை தவிர்த்து நாம் நேற்றுக்கு பார்த்தோன்னா அப்போ ஒரு நாலஞ்சு மழலை பட்டாளம் வந்ததுங்க, நேரம் வரல, வர்ச்சுவலாக வந்தாங்க, ரெக்கார்ட் பண்ணி அமிச்சாங்க அவங்கவுங்க பேரண்ட்ஸ். என்ன பிளான் பண்ணாங்க மதர்ஸ் டேக்கு? அவங்க அம்மாவை எந்த கார், அவங்க அம்மா வந்து ஒரு காராக இருந்தாக்கா எந்த காராக இருப்பான், அவங்க அம்மா ஒரு ரோஜா ஒரு பூவாக இருந்தாக்கா அது எந்த பூவாக இருக்கும், அது மாதிரிலாம் கொஞ்சம் கேள்வி கேட்டு கொஞ்சம் டீசர் பண்ணோம்னாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப அழகாக, அவங்க ஒன்றும் ஏடா கூடமா எதுவும் ஒன்று சொல்லலையே, எல்லாம் நல்லபடியாக சொன்னாங்க. ஒரு க்யூட்டாக ஒரு 3 வயசு குழந்தை வேற வந்தது. அவங்க அந்த 3 வயசு குழந்தை வந்து ஷி வாஸ் ஸோ யூஸ் டு டாக்கிங் ஆன் ஸ்பேஸ் டைம் போல இருக்கு. அவங்க வந்து ஃபோனில் கேட்டாக்க ஹாய் பிபா ஹவ் ஆர் யூ, அம்மாவுக்கு என்ன பண்ணேன்னு கேட்டாக்க சும்மா அந்த கார்டு ஒண்டி காமிச்சுட்டே இருந்தாங்க அவங்க அம்மா சொன்னாங்க. அப்புறம் கார்டு காமிச்சாங்க. அப்புறம் அவங்க குழந்தைக்கு புரியல போல இருக்கு, ஃபோனில் வந்து பார்க்க முடியாது அந்த பக்கம்னு. பட் பரவாயில்ல, தட் வாஸ் ரியலி க்யூட். அந்த 4 இயர் ஓல்டுக்கு 3 இயர் ஓல்டுக்கு எந்த அளவு இன்னசென்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் நம்ம நேற்றுக்கு. அதை தவிர்த்து 16 வயசு குழந்தை கூட ஒன்று பேசினாங்க, தட் வாஸ் நைஸ். இன்னி தீம் வந்து வி வில் கண்டினியூ. அன்னையர் தினம் தான் நம்ம ஓப்பனிங் சாங்லேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலனாக்கா இல்லை இந்த பாட்டோட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஐ எம் ஷுர். இந்த பாட்டு இன்னொன்று பாட்டு ஒன்று போட்டு பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாமா? எத்தனையோ தாளங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், தாயனும் கோவிலை பாடுவேன். Thank you.
வெல்கம் பேக் நேர்களே. நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் உங்களோட மதர்ஸ் டே எப்படி நடந்தது, இல்லாட்டா நீங்கள் அப்பாவாக இருந்தாக்க தன் ஒய்ஃபுக்கு இல்லாட்டா உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் மதர்ஸ் டே கொண்டாடினீங்க, எங்கே ஐஷிட்டு போனீங்க, என்ன வாங்கி கொடுத்தீங்க, ஒன்று வாங்கி கொடுக்காட்ட கூட வீட்டில் ஏதாவது அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிங்களா, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். த நம்பர் டு கால் ஆன் ஏர் அந்த 408-934-1310. இப்போ வந்து நம்ம வந்து நேத்திக்கு வந்து நம்ம சொசைட்டியில் நிறைய கன்வென்ஷனல் மதர்ஸை பற்றி பேசினோம். முக்கால்வாசி ஆக்சுவலி நம்ம அன்கன்வென்ஷனல் மதர்ஸ் தான் பேசினோம். நம்ம லைஃப் ஸ்டைல் மாற மாற அம்மாவோட ரோலும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. கன்வென்ஷனல் அம்மாக்களோட இந்த அன்கன்வென்ஷனல் அம்மாக்கள் பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாமா? அன்கன்வென்ஷனல் அம்மா நான் எப்படின்னா என்ன, நேத்திக்கு நீங்கள் ப்ரோக்ராம் கேட்கல, நீங்கள் கேட்கலனாக்க நான் இதுதான் நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். அன்கன்வென்ஷனல் மதர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் மதர்ஸ், மதர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா அம்மாக்கள் வந்து தாய்க்கு தாயா இல்லை தந்தைக்கு தந்தையா ரெண்டு ரோலுமே ப்ளே பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ஃபாதர்ஸும் இருக்காங்க நம்ம சொசைட்டியில் நிறையா, ஏதாவது பை சாய்ஸ் ஆர் பை ஃபேட் அவங்க சிங்கிள் ஃபாதர்ஸ் ஆகிடுறாங்க. அவங்க வந்து தந்தைக்கு தந்தையா தாய்க்கு தாயா எல்லா ரோலையும் ஃபில் பண்ணுறாங்க. இட் இஸ் ஐ திங்க் ஐ பிலீவ்ஸ் பீங் சிங்கிள் ஃபாதர் இஸ் ஹார்டர் தேன் பீங் அ சிங்கிள் மதர் டு மை மை ஃப்ரம் மை ஃபீட்பேக். எனிவே அப்புறம் தத்தெடுத்த தாய் அவங்க பற்றி கூட நம்ம பேசணும். தத்தெடுத்த தாய் வந்து கன்னத்தில் முத்தமிட்டால எப்படி சிம்ரன் வந்து அந்த குழந்தையோட தத்த அம்மாவை, ஆக்சுவலாக அந்த பொண்ணு இந்த குழந்தை தான் அம்மாவை தத்தெடுத்ததுன்னு சொல்கிறாங்க அந்த கதையை பார்த்தாக்க. பட் அவங்க அது கதை எப்படி அந்த ரோலை ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அது தவிர்த்து நம்ம ஒரு பாட்டி வந்து எப்படி தன் பேரனை பற்றி பேரனை வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலையை பார்க்கணும், எப்படி அவனை என்கரேஜ் பண்ணணும்னு ஒரு பாட்டி பாட்டுங்க. இந்த பாட்டியோட ஸ்டேட்டஸ் என்னன்னாக்கா பேரனோட தன்னோட பையனும் மருமகளும் போயிட்டாங்க. ஸோ இவங்க தான் தன்னோட பேரனை தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா அதே மாதிரி பாட்டி ரோலையும் ப்ளே பண்ணுறாங்க. இப்போது நேற்றுக்கு வந்து அந்த நாலு டாபிக் நம்ம கவர் பண்ணோம். இன்றைக்கி வந்து டாபிக் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா அம்மாக்கள் வந்து டெவலப்மெண்ட்லி சேலஞ்சு சில்ட்ரனை ரேஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கலி சேலஞ்ச் இல்லாட்டா மென்டலி சேலஞ்சு அவங்க அந்த மாதிரி பசங்களை ரேஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கச்சே நம்மளுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது. இந்த இந்த கிளாஸில் போடலாமா, அந்த கிளாஸில் போடலாமா, எப்படி எப்படி இன்னும் நம்ம பசங்களை எப்படி எப்படி வளர்க்குறோம், நம்மளுக்கு நிறையா கேள்விகள் இருக்கும். ஆனால் டெவலப்மெண்ட்லி சேலஞ்ச் பசங்களுக்கு எப்படிலாம் அம்மாக்கள் நிறையா நிறையா சேலஞ்சஸ் அவங்களுக்கே நிறையா சேலஞ்ச் அதெல்லாம் தாண்டி எப்படி அந்த குழந்தைய வளர்க்குறாங்க அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஹேட்ஸ் ஆஃப். எப்படி that is I don't have much words for that, but really I have to give my full thumbs up for them. அது தவிர்த்து குழந்தைங்க டெவலப்மெண்ட்லி சேலஞ்சாக இருக்கலாம். அது சில வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா பேரண்ட்ஸே டெவலப்மெண்ட்லி சேலஞ்சாக இருக்கலாம். அவங்க எப்படி தன்னோட குழந்தைங்க வளர்க்குறாங்க அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பேரண்ட்ஸும் இருக்காங்க. மதர்ஸ் நிறையாவே இருக்காங்க. அவங்களுக்கும் மை டபுள் தம்ஸ் அப் எப்படி குழந்தைங்க வளர்க்குறாங்கன்னு. நான் சொன்ன மாதிரி நார்மலாக பசங்க இருக்கிறதே நமக்கு அதிசயமான ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. பட் கொஞ்சம் அப்படி இப்படி சேலஞ்சஸ் இருந்தாக்க ஃபிசிக்கலி ஆர் டெவலப்மெண்டலி அவங்களுக்கு இருந்தாக்க அவங்க எப்படி அம்மா ரோலை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க நிறையா நிஜ வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம். அதை தவிர்த்து அநாத பசங்க இருக்காங்க. அநாத பசங்களை யார் வளர்க்குறாங்க, எப்படி வளர்கிறாங்க, நிறையா கேள்வி இருக்கும். நம்ம தமிழ் படத்தில் நிறையாவே படம் எடுத்திருக்காங்க அவங்கள பேஸ் பண்ணி. ஆர்ஃபன் சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லாத பசங்க எப்படி எப்படி பெரிய 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 பொசிஷனில் வந்திருக்காங்க அவங்க சொந்த முயற்சினால், இல்லாட்ட கம்யூனிட்டி எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, அந்த மாதிரி விஷயத்தில் நிறையா பார்த்துருக்கோம் நம்ம படம். அதை தவிர்த்து ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு குழந்தைய ஒரு நிறையா தாய்மார்கள் வளர்க்குறாங்க. அது ஒரு விதமான மதர்ஸ் டே செலிப்ரேஷன் இல்லையா. அந்த குழந்தைக்கு ஒரு அத்தை இருப்பாங்க, ஒரு பாட்டி இருப்பாங்க, ஒரு பெரியம்மா இருப்பாங்க, அம்மா சொந்த அம்மா இருப்பாங்க, அக்கா பெரிய அக்கா இருப்பாங்க, இவங்கெல்லாம் கசின்ஸ் இருப்பாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க. அது ஒரு கேட்டகரி ஆஃப் மதர்ஸ் இருக்காங்க. அப்புறம் சில்ட்ரன் ஆக்டிங் லைக் த மதர். சில பாட்டி பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களே தன் அம்மாவை வந்து அம்மாவாக பார்த்துப்பாங்க. அது ஒரு இது. இன்னொன்றுனாக்கா சொசைட்டி ரைசிங் அ சைல்டு இஸ் அ மதர். பார்த்தீங்கன்னாக்கா சில எந்த படம் ஏதாவது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? தளபதி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ரஜினிகாந்த் இல்லையா, ஹவு ஹி வாஸ் அன் ஆர்ஃபன் சைல்டு, பட் ஆனால் என்டையர் கம்யூனிட்டி அவனை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே அவனுக்கு. எஸ் கர்ணனோட ஸ்டோரி, கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அது ஒன்று. அப்புறம்
அப்புறம் மதர் ரேசிங் அ ஹோல் சொசைட்டி என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா மதர் தெரேசா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா யூ கேன் டெல் எப்படி ஒரு சொசைட்டியை எப்படி தன்னோட தோள்மை தாங்கிட்டு எப்படி அவங்க ஹவு ஷி ரேஸ்ட் கம்ப்ளீட் சொசைட்டி ஜஸ்ட் ஆன் ஹர் ஷோல்டர்ஸ் அவங்களோட டோட்டல் டெடிக்கேஷன் ஆச்சு. இது மாதிரிலாம் வேறு வேறு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மதர்ஸ் நம்ம பார்க்குறோம், கன்வென்ஷனல் மதர்ஸ் தவிர. அதுக்கப்புறம் டு டாப் இட் ஆல் ஒர்க்கிங் மதருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டைலமா, நம்ம சரியாக தான் பண்ணுறோமா, வேலையிலையும் நம்ம முன்னேறணும், வீட்லேயும் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது, பசங்க நல்லா வளரணும், ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கணும், எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும், இதெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு. ஸோ வி வில் ட்ரை டு கவர் ஆஸ் மெனி டாபிக்ஸ் அஸ் பாசிபிள். நேற்றுக்கு ஃபஸ்ட்டு 4 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணோம். இன்றைக்கி வந்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்க சிங்கிள் மதர்ஸ், சிங்கிள் ஃபாதர்ஸ், அப்புறம் தத்தெடுத்த அம்மா பாட்டி கான்செப்ட்லாம் கவர் பண்ணோம். இப்போ வந்து இன்றைக்கி ஆரம்பிக்க போகிற பாட்டு வந்து டாபிக் வந்து மதர் ஆஃப் அ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சைல்டு. இப்போ வந்து நிறைய சேலஞ்சஸ், ஜஸ்ட் ஒரு நார்மல் சைல்டு வளர்க்குறதுக்கே நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, ரொம்ப அன்இமேஜினபிள். நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம், இன்றைக்கி இருந்தால் பிளான் பண்ணியிருப்போம், பட் சம்திங் எல்ஸ் மே கம் அக்ராஸ். திடீர்னு குழந்தைக்கு உடம்பு செய்யாமல் போகும், வீட்டுக்கு எப்படி டாக்டருக்கு ஐஷ் பண்ண, லாட் ஆஃப் ஸ்மால் மைல் ஸ்டோன்ஸ், அதை ரீச் பண்ணுறதே நமக்கு பிரம்ம பிரயத்தனமாக இருக்குது. பட் இமேஜின் பீயிங் த மதர் ஆஃப் அ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சைல்டு, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா. இந்த அவங்களோட அந்த மதர் வந்து ஒரு ஸ்ட்ரென்த், அவங்க த அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் த மதர் கேரிஸ், த பிரேவ் ஃபேஸ் தே புட் ஆன் அண்ட் த ஹோப் வித் விச் தே கேரி ஆன் தேர் லைஃப்ஸ். அம்மாக்களில் அந்த மாதிரி அம்மாக்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். திஸ் சாங், இந்த பாட்டு வந்து உங்களுக்கெல்லாம் அர்ப்பணம். நான் இங்கே பாட நீ கண்ணுறங்கு என்னோட மாதிரி சாய்ந்து ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மாதிரி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நாக்கும் சொன்னதே காலத்தின் கணக்குகளில்
என்னோட மடி சாய்ந்து. நேர்களே, யூ ஆர் லிசனிங் டு தமிழ் சுவை ஆன் ரேடியோ மிர்ச்சி 1310. இந்த பாட்டு வந்து ராம்னு தமிழ் படத்தில் வந்திருக்குங்க. இது வந்து இந்த பையன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆட்டிஸ்டிக் சைல்டு. அந்த குழந்தைய எப்படி அம்மா கவனிச்சுன்னு வராங்கன்னு, வேறு வேறு மாதிரி அம்மாக்கள் இருக்காங்க. நார்மல் சைல்டை வளர்க்குறதோட இந்த டெவலப்மெண்ட்லி சேலஞ்ச் சில்ட்ரனை வளர்க்குறது என்ன கஷ்டம் பார்த்தீங்களா? இன்னொரு படம் இந்த இதே கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா மணிரத்னமோட அஞ்சலி. எப்படி ஒரு டெவலப்மெண்ட் சேலஞ்சிட்ட குழந்தைய வந்து அப்பாக்காரர் வந்து கொஞ்சம் வருஷமாக குடும்பத்துக்கிட்டேருந்து மறைச்சு அந்த குழந்தைய வந்து ஸ்டில் பார்ன் சைல்டாக வந்துருது பிறந்தது. அதனால் நாங்கள் இது பண்ணிட்டோம், வி ஹேட் டு கெட் ரீட் ஆஃப் ஹர், அது மாதிரி சொல்லி பொய் சொல்லிட்டேன். ஆனால் அதே குழந்தைய ஒரு அநாத ஆசிரமத்தில் இல்லை அந்த மாதிரி சென்டரில் வளர்க்க வச்சு, அப்புறம் த ஒய்ஃப் த மதர் ஃபைன்ஸ் அவுட் தட் இந்த மாதிரி குழந்தை இருக்குன்னு எனக்கு தெரியாது. கட்டாயம், ஐ மீன் யூ கேன் இமேஜின் த பிளைட் ஆஃப் த மதர் இல்லையா. அம்மா வந்து உடனே அந்த குழந்தைய அழைச்சிட்டு வான்னு சொல்கிறாங்க. தட் பாண்டிங் இஸ் பாண்டிங் டிஸ்கிரைப் பண்ணுறது மணிரத்னம் படத்தில் ஜஸ்ட் அன்பிலீவபிள். திஸ் இஸ் அஞ்சலி படம். அவங்க அந்த குழந்தைக்கு ஏற்கனவே ஒரு அண்ணா ஒரு அக்கா இருக்காங்க. அந்த எப்படி அந்த ரெண்டு பசங்களும் இந்த புது குழந்தைய எப்படி வரவேற்கிறது, முதல்ல அந்த ஃபியர் ஒன்று இருக்கும், பட் அது அப்புறம் எப்படி அந்த குழந்தைய எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க, அது ஹோல் சொசைட்டி எப்படி எம்ப்ரேஸ் பண்ணுறது அந்த குழந்தையன்னு. ஆனால் எல்லாத்துக்குமே எல்லா பாருமே அம்மா தான் அதை எடுத்துக்கிறாங்க. அந்த அம்மாவோட ஸ்டேட் என்னென்னு நினச்சி பாருங்கள். ஷி ஹாஸ் டூ சில்ட்ரன் ஹூ ஆர் அப்சல்யூட்லி நார்மல் அண்ட் தர்ஸ் ஒன் சைல்ட் ஹூ இஸ் டெவலப்மெண்ட்லி சேலஞ்ச். ஃபண்டாஸ்டிக் மூவி, பார்க்கலனாக்க கட்டாயம் பாருங்கள். இது வந்து அஞ்சலி படத்துலேருந்து இந்த பாட்டை கேட்கலாமா? அஞ்சலி 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 சின்ன கண்மணி கண் கண்ணே, அஞ்சலி 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 மின்னும் மின்னு கண்ணே. கனி அங்கம்தான் தங்க கனி, அம்மம்மா பிள்ளை கனி, அங்கம்தான் தங்க கனி. பொன்மணி சின்ன சின்ன கண்மணி, மின்ன மின்ன கொஞ்சல கொஞ்சல ஒரு கண்ணே, புன்னக சிசிர ஒரு பொன்னே. Thank you.
வெல்கம் பேக் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் சுவை ஆன் ரேடியோ மிர்ச்சி 1310. ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் உங்களோட மதர்ஸ் டே எப்படி போயிட்டுருக்கு, இல்லாட்டா நீங்கள் வந்து ஒரு ஃபாதராக இருந்தக்க, ஒரு பையனாக இருந்தக்க, இல்லை பொண்ணாக இருந்தக்க எப்படி மதர்ஸ் டேயை கொண்டாடினீங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். த நம்பர் டு கால் அன் ஏர் இஸ் 408-934-1310. இப்போ நம்ம பார்த்தோம் கேட்டகரி வந்து எப்படி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா பசங்களை வந்து எப்படி அம்மாக்கள் வளர்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி இந்த பாட்டு ரெண்டு பாட்டு நம்ம போட்டோம். அதை தவிர்த்து இன்னொரு கேட்டகரி, இது ஒட்டினா போலே இன்னொரு கேட்டகரி இருக்குது. நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனக்கு இது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட பேரண்ட்ஸ் எப்படி ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க அந்த ஒரு கதை படத்தில் ஒன்றும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வந்து நிஜமான எனக்கு ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச ஒரு கப்புள், ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஃபிசிக்கலி சேலஞ்ச், பட் தே ஹவ் டுகெதர் தே ஹவ் ரேஸ்ட் அ வெரி ஃபண்டாஸ்டிக் சூப்பர் அச்சீவர் சைல்டு, அப்சல்யூட்லி நார்மல் அண்ட் வெரி ஹாப்பி சைல்டு. அந்த குழந்தைக்கு வளர்க்கச்சே அவங்களுக்கு ஒரு அந்த குழந்தைக்கு ஒரு குறையும் இல்லைங்க. மீன் தே வுட் டேக் ஹர் டு ஆல் த பார்க். நாம் கூட யோசிப்போம், இன்றைக்கி டயர்டாக இருக்கே, இன்றைக்கி பார்க் வேண்டாம், நாளைக்கு போகலான்னாக்க அப்படி கூட அவங்க இருக்கல. அந்த குழந்தைக்கு வளர்க்கச்சே ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் டெய்லி பார்க்கு கட்டின்னு போயிட்டு அவங்க நடுராத்திரி எதை கேட்டாலும் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருக்குது, எனக்கு அந்த ஐஸ்கிரீம் ஒரு குறையே இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக வளர்த்துருக்காங்க அந்த குழந்தைய. அந்த குழந்தையும் ஐ கேன் டெல் ஷி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல், பட் த சேம் டைம் வெரி சென்சிட்டிவ் டு தட் த ஃபேக்ட் தட் ஷி இஸ் பீன் ரேஸ்ட் பை திஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பேரண்ட்ஸ். சச் அ லவ்விங் ஃபேமிலி, சச் அ லவ்விங் கப்புள். அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் நான் பார்த்ததே கிடையாதுங்க. அவங்க வந்து நம்ம எல்லோருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தன்னுடைய குறைய ஒரு பெரிய குறையாகவே நான் காமிச்சிக்காம எப்படி எல்லாமே ரொம்ப நார்மல் லைஃப் லீட் பண்ணுறத எப்படி பார்த்து அசந்து போயிடுவீங்க, அப்படி அப்பேற்பட்ட ஒரு கப்புள். அவங்க பேர் சொல்ல நான் விரும்பலை இப்போது திஸ் பாயிண்ட், பட் அவங்க சொல்கிறாங்க நம்மளை மீறி ஒரு சக்தி தான் நம்ம அவங்கள இவ்வளோ தூரம் லைஃப்பில் நேவிகேட் பண்ண வச்சுருக்குன்னு. இப்போ வந்து நான் அவங்களோட ஒரு இன்டர்வியூ வச்சேன் இன்றைக்கி பாருங்கள். அவங்க குரல் கேட்கச்சே ஒரு ஒரு ஏக்கமோ ஒரு லாஸ் அந்த மாதிரி ஒரு குரலே இருக்காது. ஷீ இஸ் ஸோ பாசிட்டிவ், அட் த சேம் டைம் ஷீ இஸ் வெரி ப்ரவுட் தட் ஷீ இஸ் ரேஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் சைல்டு. இப்போ வந்து அந்த இன்டர்வியூ கொஞ்சம் கேட்கலாம். Hi Bamini, this is Sudha from Tamil Chuvai Radio Mirchi 1310. Would you happy Mother's Day to you? Happy Mother's Day to everybody, to all the mothers in the world. This is some force, a big rahasya called the divine, and we all know it, we all think about it, but we don't know what it is. It's a hidden driving force that gives us enormous strength to carry through life, and in my personal life it has manifested itself in so many ways, and one of the things that I felt it very strongly through is being able to conceive and raise a child in every way without depriving her of anything that a normal not specially abled mother can do. Raised her, educated her, and given her a lot of love that is very natural, that flows for every mom, and she shaped up very well, and that just proves to me that there's a bigger power other than the humans here on earth. That's I wanted to share it with all the mothers. That is so true, Bamini. It's a very well said. There is definitely something that drives us. There's a force beyond us that forces us to do certain things, make certain decisions, and also gives us a power to move on in life. And I think you said it very well. Thank you so much. Exactly. So that was a short interview with a person who she and her husband, they are both differently abled. அவங்க எப்படி வாழ்க்கையில் எவ்வளோ சேலஞ்சஸை பார்த்துருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எப்படி ஒரு நார்மல் சைல்டை எப்படி எப்படி வளர்த்தாங்க, அதுவும் அந்த குழந்தை வந்து ஷீ இஸ் சூப்பர் அச்சீவர், ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமாக ஷீ இஸ் அண்ட் ஸ்டில் கண்டினியூஸ் டு பி அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் த அதர் கிட்ஸ் இன் அர் சொசைட்டி. அது வந்து ஃபண்டாஸ்டிக் தானே. இந்த பாட்டு அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, இந்த பாட்டு என்னன்னு பார்க்கலாமா? உயிரும் நீயே
நேர்களே, வெல்கம் பேக். இது வந்து தமிழ் சுவை அன்னையர் தினம் ஸ்பெஷல் கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன பியூட்டிஃபுல் சாங், என்ன லவ்லி சாங், உன்னிகிருஷ்ணன் பாடினது. பியூட்டிஃபுல் ஆக்டிங், ராதிகா, நாசர், அஜித் தான் மெயின் ஹீரோ போல இருக்கு. கதை நான் பார்த்ததில்லை இது, பட் என்ன கதைன்னு போய் பார்க்கணும்.
இது நீங்கள் இந்த பாட்டு போடுறப்போ அந்த முந்தின இன்டர்வியூ பண்ணிங்கள மிஸ் பாமினியோட, அதை பற்றி நான் ஒரு வார்த்தை அவங்க சொன்னது வந்து மனசுலேயே ஓடிட்டுருக்கு. என்னன்னாக்கா அவங்க அவங்களோட டிசபிலிட்டியெல்லாம் தாண்டியும் ஷீ வாஸ் ஏபிள் டு ஆஸ் அ நார்மல் மதர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணாங்க. அண்ட் அபவ் அண்ட் பியாண்ட் தட் அதெல்லாம் பண்ணி தான் வளர்த்துருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் அவங்க சொன்னது வந்து இதுக்கெல்லாம் மேலே ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. அது அது நான் நினச்சி பார்த்துட்டே இருந்தேன். இப்போ ஒவ்வொரு ரிலிஜன்லேயும் அதை வந்து யூஸ்வலாக ஒரு காடோட அசோசியேட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஹிந்து, அதனால் நான் பார்க்குறப்போ அதை வந்து சிவபெருமான் இதே மாதிரி ஒரு இது ஒரு இன்கார்னேஷனில் தாயாக வந்து பண்ணியிருக்கார் இதில் ஆன் ஏர்த். அதுக்கு சன்னதி வந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலில் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. திருச்சி திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தாயுமானவர் சன்னதினே ஒன்று இருக்குது. சரி, அதுக்கு ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்டேன் எங்கள் அம்மா. அவங்க சொன்னாங்க அது என்னன்னாக்கா ஒரு சிவபெருமானோட ஒரு பக்தை இருந்திருக்காங்க, தீவிர பக்தை. அவங்க வந்து இருந்திருக்காங்க, அவங்களுக்கு நாளடைவில் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தை பெரியவளாக ஆகி அவளுக்கு வந்து இப்போது ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். ஸோ அந்த சமயத்தில் என்ன இருக்கு, இந்த பக்தை அம்மா வந்து காவிரிக்கு இந்த பக்கம் இருக்காங்க, அவங்க பொண்ணு வந்து ப்ரெக்னன்சியில் அபவுட் டு டெலிவர், அவங்க அந்த பக்கம் அக்கறையில் இருக்காங்க. நடுவில் காவிரி வந்து பயங்கர வெள்ளம் இது அடிச்சுட்டு போயிருக்கு. ஸோ அந்த அம்மாவால் க்ராஸ் பண்ண முடியாமல் தத்தளிச்சிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சுட்டு, சரி என்ன தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு சிவபெருமான் பக்தையாச்சே அதனால் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும்னு. அது என்ன ஆயிருக்கு, அந்த பெண் வந்து நீ நைட்டு ஆக்சுவலாக டெலிவர் பண்ணியிருக்காங்க, அம்மாவே வந்திருக்காங்க அங்கே, வந்து ஹெல்ப் பண்ணி டெலிவர் பண்ணி அடுத்த நாள் வந்து பார்த்தாக்கா அது சிவபெருமானே தாய் உருவத்தில் வந்து பொண்ணுக்கு ப்ரெக்னன்சி இது டெலிவரி டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணிட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் வந்து இந்த நிஜமாக போயிருக்காங்க, வெள்ளம் போனவுடனே போனனாக்கா பொண்ணு வந்து கவலை இல்லை நீங்கள் தானே வந்தீங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சது இவங்களுக்கு சிவபெருமானே வந்திருக்காங்க. அப்புறம் அவர் ஆட்சி இது அருள் கொடுத்து நான் தான் வந்தேன், உங்கள் உருவத்தில் வந்து இது பண்ணேன் அப்படின்னாங்க. அது அதனால் அந்த திருச்சியில் அந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலில் அந்த தாயுமானவர் சன்னிதி இருக்குது, அதோட சிக்னிஃபிகன்ஸ். அதனால் அது அதுதான் நினச்சி பார்த்தேன் மிஸ் பாமினி சொல்கிறப்போ தெர் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் பவருங்கிறது இட்ஸ் வெரி ட்ரூ. ஆக்சுவலாக நீங்கள் பேசிட்டு இருக்க ஐ திங்க் தெர் இஸ் ஒரு தாயுமானவன் ஒரு பாட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் தாயுமானவன் ஆமாம் இருக்கு, ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப அன்பே மனிதன் சாங் பார்க்கலாம். அது வில் ட்ரை டு பிளே த சாங். வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களா? தட்டிங் தட்டிங் தட்ஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட். சிவன் வந்து நல்ல ரோலில் வந்திருக்காங்க, தாய் ரோலில். இது என்ன பாட்டு இது இல்லை நினைக்கிறேன், ஐ திங்க் ஐ பிளே தட் சாங் லிட்டில் லேட்டர். நீங்கள் பாருங்கள் அடுத்தது என்ன பாட்டு போடலான்னு, அந்த பாட்டு எங்கே கிடைக்குமான்னு பாருங்கள். அது தவிர்த்து கொஞ்சம் நம்ம தமிழ் சுவை டீம் வந்து ரூம் போட்டு கொஞ்சம் யோசித்தோம் என்னெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பேசலான்னு. அதில் வந்து ஒரு டாபிக் வந்து சொன்னார் முரளி அவர்கள், டாப் 10 நேஷன்ஸ் டு பி மாம் அப்படின்னு ஒரு ஒரு கேட்டகரி பண்ணாங்களாம். அதில் எந்த 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 விஷயத்தை வச்சு நாங்கள் டாப் 10 நேஷன்ஸ் நீங்கள் டிரைவ் பண்ணிங்கன்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல வந்து மெட்டர்னிட்டி லீவ் பாலிசி தெரியும் நம்மளுக்கு, இந்த ஊரில் யூஎஸில் இருக்கிறதா தெரியும். நீங்கள் வந்து சி செக்ஷனாக இருந்தாக்க 8 weeks அண்ட் ரெகுலர் டெலிவரி இருந்தாக்க 6 weeks, அவ்வளோதான் மெட்டர்னிட்டி லீவ். அது முடித்தோன்னா அந்த கையோடு நீங்கள் வீட்டு ஆஃபீஸ் வேலை வந்து ஆகணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா லீவ் இருந்தாக்க யூ ஹாவ் டு டேக் இட் ஆன் யுவர் பிடிஓ. இப்போ ரூல்ஸ்லாம் எப்படி மாறி இருக்குதுன்னு தெரியல, பட் தட் இஸ் அ ஜென்ரல் பாலிசி யூஎஸில். பார்த்தீங்கன்னாக்கா மெட்டர்னிட்டி லீவ் பாலிசியை வச்சு இல்லாட்டா மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்ட்டிக்கல் ஜென்ரேஷன் வந்து மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது இல்லையா. அந்த தேசே டெலிவரி இஸ் லைக் அ ரீபர்த் ஃபார் அ மதர்.
அந்த காலத்தில் அப்படி பேசியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் கொஞ்சம் அலாமிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னாக்கா, இந்த ஊரில் கூட வித் இந்த பிளாக் கம்யூனிட்டி மெட்டல் மார்ட்டாலிட்டி ரொம்ப ஹையாக இருக்குது. அது என்னன்னு சொல்ல தெரியல, ஏதாவது ஜீனா என்ன எதனாலும் தெரியல, பட் இந்த ஊர்லேயும் இருக்குது. ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து முதல்ல வந்து மெட்டர்னிட்டி லீவ் பாலிசி எப்படி இருக்குது அந்த அந்த கண்ட்ரியில், ரெண்டாவது வந்து மெட்டர்னிட்டி மார்ட்டாலிட்டி ரேட் எப்படி இருக்குது, அது வந்து வேர்ல்ட் பேங்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தவிர்த்து மூணாவது ஃபேக்டர் என்னன்னாக்கா, சேஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கோ, அதெல்லாம் மூணு ஃபேக்டர்ஸை வச்சு இந்த வந்து யூஎனில் வந்து ஒரு லிஸ்ட் போட்டாங்க. எந்தெந்த கண்ட்ரி இந்த டாப் 10 கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாட்டம்லேருந்து ஆரம்பிக்கலாம். 10th பொசிஷனில் இருக்கிறது நெதர்லாண்ட்ஸ், 9th பொசிஷனில் இருக்கிறது ஆஸ்திரேலியா, பாருங்களேன் ஆஸ்திரேலியா கூட இட்ஸ் குவைட் குட். 8th பொசிஷனில் இருக்கிறது சுவிட்சர்லாண்ட், 7th பொசிஷனில் இருக்கிறது ஆஸ்ட்ரியா, 6 வந்து நியூசிலாண்ட், 5 வந்து நார்வே, 4th பொசிஷனில் இருக்கிறது கனடா. கனடா வந்து ரொம்ப நல்ல ஃப்ளெக்சிபிள் மெட்டர்னிட்டி லீவ், இன்ஃபேக்ட் பெட்டர்னிட்டி லீவ் கான்செப்டும் இருக்குது இப்போ ரொம்ப வருஷமாக இருக்குது. அவங்க வந்து தே வாண்ட் டு என்கரேஜ், கனடா இஸ் நோன் ஃபார் என்கரேஜிங் இமிக்ரேஷன் அண்ட் அஸ் வெல் அஸ் த பர்த் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பர்த் ஐ மீன் ஜஸ்ட் இன் பி அ மதர் ஃப்ரெண்ட்லி மதர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி கனடா. ரொம்ப நாளாக நமக்கு தெரியும், அது வந்து 4th பொசிஷன் இருக்குது. 3rd பொசிஷன் இருக்கிறது வந்து ஃபின்லாண்ட். அண்ட் ஃபின்லாண்டில் நீங்களாம் கொஞ்சம் ரீசெண்டாக படிச்சிருப்பீங்க, ஃபின்லாண்ட் வந்து த பெஸ்ட் ஸ்கூல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபின்லாண்ட் தான். ஸோ இப்போ மதர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியில் 3rd பொசிஷன் இருக்கிறது ஃபின்லாண்ட். அதை தவிர்த்து 2 இப்போ டாப் 2 இருக்கிறது வந்து டென்மார்க்காம், அண்ட் நம்பர் 1 கண்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீடன். இந்த யூஎஸ் இல்லவே இல்லை சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா, யூஎஸ்ல இல்லை, அஃப்கோர்ஸ் இந்தியாவும் இல்லை. இதில் நீங்கள் சொன்ன கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் இந்த ஒரு காமன் தீம் என்னென்னா, வெரி குட் ஸ்கூலிங் சிஸ்டம். சரி, அதுவே மேபி அது அந்த ப்ரெஷர் நீக்கிறோம் இல்லையா? கரெக்டா. வென் யூ ரேஸ் அ சைல்டு யூ ஆல்வேஸ் வரி அபவுட் தட். கரெக்டா. அந்த இது என்னன்னு பார்த்துட்டு இருக்கீங்க, நான் தாயுமானவன் ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். தந்தையானவன் வந்துருச்சே இந்த பாட்டு ஓகே. எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது இந்த பாட்டு போடுறதுக்கு. சரி சரியாக வரல, நீங்கள் அப்புறமா பார்க்கலாம் அந்த பாட்டை. பட் அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா, கனடா இருக்குது, யூஎஸ் இல்லை, அதே மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸ் ஒன்றுமே ஏஷியன் கண்ட்ரீஸ் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னாக்கா யூரோப் தான் நிறைய டாமினேட் ஆகிருக்கு. இதில் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்த அன்கன்வென்ஷனல் மதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம என்ன என்னெல்லாம் கவர் பண்ணோம் இது வரைக்கும், சிங்கிள் மதர்ஸை பார்த்தோம், சிங்கிள் ஃபாதர்ஸை பார்த்தோம், தத்தெடுத்த அம்மா பார்த்தோம், பாட்டியை பார்த்தோம், அதே மாதிரி டெவலப்மெண்ட்லி சேலஞ்ச் பசங்களை பார்த்தோம், அவங்களோட பேரண்ட்ஸை பார்த்தோம், பேரண்ட்ஸே டிசேபிள்டாக இருந்தாக்கா அவங்களோட லைஃபை கொஞ்சம் பற்றி கொஞ்சம் பார்த்தோம் பேசினோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி இயற்கை அன்னை எப்படி ஒரு அநாத குழந்தையை எடுத்து தத்தெடுத்து வளர்த்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அது வந்து ரொம்ப அழகான ஒரு, நான் இது வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ், அது ஒரு இயற்கை கடல் வந்து எப்படி ஒரு அநாத குழந்தையை வளர்த்து அந்த குழந்தைக்கு எல்லாமே அந்த ஜாப்பு கொடுத்து தன்னோட காதலியை மீட் பண்ணி தன்னோட குருவை மீட் பண்ணி எல்லாமே அந்த 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 இதுக்குள்ளே தான் நடக்காது. ஒரு நிமிஷம் இருங்க, தேர் இஸ் அ கால் கம்மிங் இன். தமிழ் சுவை ரேடியோ மிர்ச்சி, யூர் ஆன் ஏர். ஹலோ. ஹலோ. ஆ சொல்லுங்க, நீங்க யாரு? லீலா நீங்க கரெக்டா? மிஸ்ஸஸ் லீலா மணியன் தானே நீங்க? ஆமா. ஆ குரல்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் இன் தி யுனிவர்ஸ். ஓ தேங்க்யூ. எல்லாருக்கும் உங்களோட க்ரீட்டிங்ஸை சொல்லணும். அந்த தமிழ் சுவை இஸ் அ வெரி குட் சேனல் டு எக்ஸ்பிரஸ் தட். ரொம்ப நன்றி. உங்களோட மதர்ஸ் எப்படி போச்சு? ஓ ஆ சொல்லுங்க. இன்னைக்கு வந்து எங்க எனக்கு ஒரு டாக்டர், என்னோட டாக்டர் எனக்கு காலம்பில் எழுந்துன்னு ஒரு ஹக்கியும் ஒரு கிஸ்ஸும் கொடுத்தாங்க. ஆ ஓகே, வெரி குட். ஆஹா, எக்ஸலென்ட் எக்ஸலென்ட், வெரி குட். அவங்களுக்கும் மதர்ஸ் டே விஷஸ் சொல்லிடுங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ ஃபார் காலிங். உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பாட்டு ஏதாவது இருக்கா, நாங்கள் போடலாமா? இன்னைக்கு நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவை வச்சு
மதர் ஃபாதர் ரெண்டு பேரையும் போட்டோ வச்சு ஃப்ளவர்ஸ் பொக்கே வாங்கி வச்சேன். அட வெரி குட். என்கிட்ட இப்ப மதர்னு எனக்கு போட்டோல தானே இனிமே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எங்க என்னோட டிவைன் மதர் பாண்டிச்சேரி மதர் அவங்களை வச்சுட்டு கொஞ்ச நாள் மெடிடேட் பண்ணேன். வெரி குட். என்னோட மதர்ஸ் டே. எக்ஸலண்ட். நல்ல குவைட்டா செலிப்ரேட் பண்ணிருக்க. பட் வெரி ஐ அம் வெரி ஹாப்பி டு டிசம் டே. ஓ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் ஃபோன் பண்ணி பேசினதுக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதா இருக்காமா? நாங்க போடலாமா? ஓ கமல்ஹாசனோட ஃபர்ஸ்ட். ஓ ஓகே ஓகே. நேத்திக்கு நாங்கள் போடல அந்த பாட்டு. ஆக்சுவலாக எங்களுக்கு லிஸ்ட்லேருந்து சம்பவம் மிஸ் ஆயிடுது. நான் உடனே போட்டுடுறேங்க. இது கமல்ஹாசனோட ஃபர்ஸ்ட் படம் இல்லையா? ஓகே. அம்மாவும் நீ அப்பாவும் நீ. வெரி குட். நல்ல நல்ல முருகர் பற்றி பாட்டு. அந்த பாட்டு கட்டாயம் போடுறோம். ரொம்ப நன்றி ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு. ஹாப்பி மதர்ஸ் டே டு யூ அகெயின். Thank you, Ma. Get online, save big, get happy with HostGator. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் சுவை ஆன் ரேடியோ மிர்ச்சி 1310. இந்த பாட்டு வந்து மிஸ்ஸஸ் லீலாமணின் அவங்க கேட்டிருந்தாங்க. இந்த பாட்டு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட், அவங்களுக்காக உடனே இந்த பாட்டை போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்த்தோன்னாக்க, ஒரு அநாத குழந்தைய எப்படி இயற்கை வந்து தன்னோட இயற்கை வந்து அன்னையா அன்னை ரோலில் வந்து எப்படி அந்த குழந்தைய வளர்க்குறதுன்னு பார்த்தோம், பார்க்க போகிறோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி, இது கடல் படத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து கடலை தான், கடல் தாயாக கடலை வந்து தாயாக வராங்க, வளர்க்குறாங்க. இந்த ஹீரோவுக்கு தாய் தந்தை பொழைப்பு எல்லாமே அவங்க மீனவனாக வராங்க. பொழைப்பு என் காதலியே கூட கடல்கிட்ட தான் மீட் பண்ணுறாரு. இந்த பாட்டு என்னன்னு பார்க்கலாமா? ¶¶
பிச்சா வந்தாச்சு நம்ம சூச பொண்ணு வந்தாச்சு ஏய் சாவாரா முடிஞ்சாச்சு கிச்சா வந்தாச்சு நம்ம சூச பொண்ணு வந்தாச்சு ஏய் சாவாரா முடிஞ்சாச்சு நம்ம சூச பொண்ணு வந்தாச்சு ஏய் சாவரம் போடிஞ்சாச்சு ஏரா பாய் விருச்சா ஐயோ வாசம் தேடித்தி வாரங்கிச்சா ஒங்கிச்சா ராவோடு தூவ கிட்ட கண்ண கேப்பா ராலோடு ராலோடு மீச ஒண்ணு கேப்பாங்கிச்சா காத்துல ஆடும் ஏ சாரோ ஏலாவும் பேர பாடாதா ஒரு 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 தரும் ஒரு தரும் ஒரு சொசுக்குன்னு உசுக்குறு உசுரா உனக்காக வலையொன்னு வலையொன்னு விரிச்சிருக்க நான் தவமிருக்க நீ விழுவேன்னு விளக்கனை ஊத்திக்கிட்டு முடிச்சிருக்க நான் அறக்கிருக்க நீ வேணா சொல்ல எங்க எங்க போவானோ தோமா ஒத்தனையில மிதக்கிற ஓரம் போல் உன்னுல நாம தந்து கேடக்குற ஓர பார்வையால சிரிச்சா என்ன ஏழை கீச்சா வந்தாச்சு நம்ம சூச பொண்ணு வந்தாச்சு ஏய் சாவாரா முடிஞ்சாச்சு நேர்களே, யூ ஆர் லிசனிங் டு தமிழ் சுவை ஆன் ரேடியோ மிர்ச்சி 1310. நம்ம வேறு வேறு அம்மாக்கள் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம சொசைட்டிலே, நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்க அம்மானு சொன்னாக்களே ஒரு இமீடியட்டாக மதர் தெரேசா. மதர் தெரேசா அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஆஸ்திரியாவில் வந்து தன்னோட ரெகுலர் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு காலிங்கில் வந்து கல்கட்டாவுக்கு வந்து தன்னோட லைஃபை அர்ப்பணித்தாங்க. கல்கட்டாவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க வந்து முதல்ல இது அல்பேனியாங்கிறதுல இருந்திருக்காங்க. ஓகே, அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த நிறைய அந்த யுகோஸ்லாவியா நிறைய ஸ்பிளிட் ஆச்சு இல்லையா, ஸோ அந்த ஏரியாலேருந்து வந்தவங்க தான் அவங்க.
வந்து இந்தியன் சிட்டிசனாக கூட ஆயிட்டாங்க. முன்னாடி யுகோஸ்லாவியன் சிட்டிசனாக இருந்து அப்புறம் இந்தியன் சிட்டிசன் ஆகி இந்த மிஷனரிஸ்லாம் ஆரம்பித்து மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது மூலமாக என்ன அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து என்னென்னா டு இது சர்வ் த புவரஸ்ட் ஆஃப் புவர் பீப்புள் அன்கண்டிஷனலி சர்வ் தெம். ஸோ அதை ஒரு இது மிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுட்டு அவங்க வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. எப்படி வியாதியிலேருந்து வியாதி படுறவங்களுக்கெல்லாம் நிறையா ஹெல்ப் எல்லாம் பண்ணி ஹெச்ஐவி எய்ட்ஸ் லெப்ரசி அந்த மாதிரி வந்தவங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்பென்சரிஸ் கிளினிக்ஸ் ஆர்ஃபனேஜ் வந்து நல்ல ஞாபகம் ஆர்ஃபனேஜ் நிறைய கட்டியிருக்காங்க அவங்க அது மூலமாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்லி ஷீ வெண்ட் ஆஃப்டர் த பூரஸ்ட் பீப்புள் அண்ட் ஹெல்ப் தம் அவுட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஒரு பெரிய பெரிய விஷயந்தான் அது. டு டெடிக்கேட் த என்டையர் லைஃப் டு டூ தட் இல்லையா. சும்மா வந்து நம்ம அப்பப்போ அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறது அது அது அதுவே பெரிய விஷயந்தான். அது அது பண்ணுறது இல்லாமல் இந்த லைஃபே டெடிக்கேட் பண்ணுறது இட்ஸ் அ ரிமார்க்கபிள் திங் தான். அது தவிர்த்து நம்மளுக்கு அம்மான்னு சொன்னவன தமிழ்நாட்டில் அம்மானாக்க ஜெயலலிதா அம்மா அம்மா நேத்தி கூட ஒரு பாட்டு போட்டிங்களே அவங்களே பாடுற ஒரு பாட்டு ரொம்ப ரேர். அம்மா ரொம்ப ரேர் ஒன் ஆஃப் த ஃபியூ சாங்ஸ் அவங்க வந்து அடிமை பெண்ணில் பாடிருக்காங்க அங்கே ஒரு பாட்டு. அது தவிர்த்து அவங்க இல்லை அவங்களும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா த புவர் பீப்புள் எல்லாரும் அவங்க வந்து வில்லேஜஸாக இருக்கட்டும் யூஸ்வலி ஃப்ரம் த சபர்ப்ஸ். ஈவன் தோ ஜெயலலிதா அம்மா வந்து ஷீ ஸ்டடிட் இதெல்லாம் நல்லா கான்வென்ட் எல்லாம் எஜுகேட்டட் இங்கிலீஷ் எல்லாம் ஃப்ளூவெண்டாக பேசுவாங்க அதெல்லாம் இருக்கு. அண்ட் ஷி வாஸ் வெரி மாடர்ன் ஃபார் அவர் டைம். ஞாபகம் இல்லையா அவங்க ஆக்டிங் இதெல்லாம் வெரி ஒரு ரிபல் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிப்பாங்க அதெல்லாம் இருந்தது. ஆனாலும் ஷி அப்பீல் டு த புவரஸ்ட் ஆஃப் புவர் பீப்புள். அவங்க தான் காயின் பண்ணதே அந்த டேர்ம் அம்மாங்கிறதே அவங்கள்ட்ட தான் வந்தது. ஸோ ஷி வாஸ் அன் இன்ஸ்பைரிங் ஃபிகர் ஃபார் ஆல் ஆஃப் தம். கரெக்ட் வெரி ட்ரூ. அவங்க வந்து அம்மா உணவகம் அம்மா மருத்துவமனை எவ்வளோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுவும் இதெல்லாம் எப்பன்னா சொசைட்டி தட்ஸ் டாமினேட்டட் பை மேல் பாலிட்டிஷியன்ஸ். வெரி ட்ரூ வெரி ட்ரூ. அது எவ்வளோ கஷ்டமான வேலை நம்மளுக்கு வேலையில் ஒரு ஐடியில் நம்ம மேல் டாமினேட்டட் சொசைட்டியில் ஒரு கம்யூனிட்டி நம்ம விமனுக்கு சர்வைவ் டு பி ஈக்குவல் டு தம் பீங் கன்சிடர்ட் டு பி ஈக்குவல் டு தம்மே கஷ்டம். இப்போ வந்து பெரிய தமிழ்நாட்டில் பேர் போன இடம் ஃபார் மேல் டாமினேட்டட் கம்யூனிட்டி அந்த இடத்துல வந்து தன்னோட தனக்கு ஒரு பேரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா உணவகம் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு கொஞ்சம் அது வந்து இனிஷியலி இட் இஸ் டார்கெட்டட் ஃபார் புவர் பீப்புள் கூலி வேலை செய்கிறவங்களுக்கு. பட் ஆனால் அந்த குவாலிட்டி இருக்கிற வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லோரும். சில பேர் கொஞ்சம் வெல் டு டூ பீப்புள் கூட அங்கே போய் சாப்பிட்றாங்க. இன்னும் கூட அவங்க போன மறந்துருக்க போராட்டம் கூட அவங்களோட ப்ராக்டிஸ் அவங்களோட விஷன் அவங்க கட்டுப்படுத்திருக்காங்க தமிழ்நாட்டில். தவிர்த்து அம்மா உணவகம் தவிர்த்து அம்மா மருத்துவமனை அம்மா மருந்து கடைகள் அம்மா வந்து காய்கறி வியாபாரம் நிறைய 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 பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. பொலிட்டிக்கலி அது அது வேறு ஸ்டோரி அது இன்னொரு நாள் பேசலாம். பட் ஆஸ் அ பர்சன் அவங்களுக்கு சொந்தமாக ஃபேமிலி இல்லாமல் எப்படி மக்களுக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. அம்மான்னு தமிழ்நாட்டில் சொன்னாலே தேர் கேன் பி ஒன்லி ஒன் அம்மா. கரெக்ட். அது தவிர்த்து இந்தியா ஃபிகரில் பார்க்குற கம்யூனிட்டி அவுட்ரீச் தவிர்த்து மதர் தெரேசா தவிர்த்து பார்க்கணும்னாக்கா தமிழ்நாடு போனால் ரெண்டு அம்மா யார் சொல்கிறீங்க மதர் ஆஃப் பாண்டிச்சேரி. கரெக்ட். ஈவன் தோ பாண்டிச்சேரி இஸ் டெக்னிக்கலி நாட் தமிழ்நாடு சொன்னாங்க மாதிரி இல்லையா. ஆனாலும் அவங்களும் நினைவுக்கு வருவாங்க. ஷீ ஹஸ் ஆல்சோ டன் அ லாட். நீங்கள் சொன்னீங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தது மதர் ஆஃப் பாண்டிச்சேரி. மதர் ஆஃப் பாண்டிச்சேரி கரெக்ட். ஆமாம் தட்ஸ் குட். அதே மாதிரி அவர் வந்து அவங்க வந்து அரவிந்தோட டிசைப்பிள் டிசைப்பிளாக இருந்து ஷீ ரேன் அன் ஆஷ்ரம் தேர் இம்மென்ஸ்லி பாப்புலர் எவ்வளோ ட்ரூ பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. வெரி ட்ரூ வெரி ட்ரூ. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி ஜெயலலிதா அம்மாவாக இருந்தாங்களோ நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு பொலிட்டிக்கல் ஃபிகர் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி தான். என்ன டவரிங் பர்சனாலிட்டி அவங்களோட டேர் டெவல் சொல்லலாம். அந்த காலத்துக்கு ஷீ ஜெயலலிதா அவங்களாவது இப்போ கொஞ்சம் இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஆட்டி படைச்சாங்க ஃபண்டாஸ்டிக். இப்போ இன்னும் கூட பீப்புள் ஸ்டில் டாக் அபவுட் ஹர்னாக்கா அவங்க எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கும் கண்ட்ரிக்கு.
ஒரு ரெஸ்பெக்டபிலிட்டி கொண்டு வந்தது டு அ லார்ஜ் டிகிரி மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி. கரெக்ட். அவங்க வந்து அந்த ப்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதை நீங்கள் கேட்டிருக்கணும், அப்படியே அடக்கிடுவாங்க அங்கே. ஒரு 2-3 hour இன்டர்வியூஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கொடுப்பாங்க கொடுத்து, ஆனால் ஷீல் ஹோல்ட் அர் ஓன். இந்தியாவை மட்டமாக கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது இப்போ கேள்வி வந்தால் கூட ஷீல் செட் த இன்டர்வியூ ரைட், த இன்டர்வியூர் ரைட். ஸோ வெரி நைஸ், வெரி டிக்னிஃபைட் அண்ட் வெரி ஏபிள் பாலிட்டிஷியன். ஆமாம், ஃபோர்ப்ஸ் லிஸ்டில் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் விமன்லாம் நிறையா போட்டிருக்காங்க. பட் அது தவிர்த்து இந்தியாவிலே நிறையா அம்மாக்கள்லாம் நமக்கு, வி ஹாவ் டு சல்யூட் தம், அவங்க கான்ட்ரிபியூஷனுக்கு, அவங்க டெடிக்கேஷன், அவங்க மோர் தன் அவங்க சாக்ரிஃபைஸுக்கு. முன்னாடியிலேருந்து பார்க்கணுன்னா சரோஜினி நாயுடு அந்த டைம்லேருந்தே வரணும் இல்லையா? ஆமாம், எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஈவன் ட்ரேஸ் ஈவன் பேக் ராணி பத்மினி, அது அந்த அளவுலேருந்து கூட போகலாம். பீன் சோ மெனி விமன் ஹூ ஹவ் பீன் வெரி கேப்பபிள் போத் ஆஸ் அ மதர் அண்ட் ஆஸ் அ யூனோ அ லீடர். கரெக்டா, கரெக்டா. இப்போ வந்து ஒரு ஒரு கடைசி கேட்டகரி, நிறையா கேட்டகரி பார்த்துட்டோம். இப்போ ஒரு கேட்டகரி வந்து நம்ம பேசியே ஆகணும், ஒர்க்கிங் மதர்ஸ். அதை பற்றி ஒரு ஒரு பாட்டும் போட போகிறோம். ஒரு ஒர்க்கிங் மதருக்கு இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன், டெய்லி டெய்லி கன்ஃபியூஷன், நம்ம சரியாக தான் பண்ணுறோமா, நிஜமாகவே வேலைக்கு போக ஆகிடுமா, வீட்டுக்கு இவ்வளோ கண்டிஷன் இவ்வளோ மோசமாக இருக்கே, பட் வேலைக்கு போய் தான் ஆகணுமா. பட் நிறையா நிறையா பெண்களுக்கு வீட்டையும் பார்த்துட்டு வேலையும் பார்த்துட்டு பசங்களை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் வீட்டு ரெகுலர் வேலை, ஒரு ஃபுல் ஹவுஸ் ஒய்ஃபோட ஜாப், ஃபுல் ஃபுல் ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு, அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் போய் ஒரு எம்ப்ளாயியோட என்ன எக்ஸ்பெக்டேஷனோ அதை மீட் பண்ணி அதை ரொம்ப டூயல் ரோல் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் அங்கே வந்து அந்த மதர் வந்து ஆம்பிஷியஸாக வேறு இருந்துட்டாங்கனாக்கா அது ரொம்ப கஷ்டமான வேலை. டெய்லி ஒரு சர்க்கஸ் தான், ஒரு ஃபைன் ஒரு ஃபைன் ரோப்பில் நடக்கிற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை. வேலையிலையும் சரி நல்லா நல்லா வேலை பார்க்கணும், வீட்டில் சரி ஒரு குழந்தைங்களுக்கு பார்க்கணும், நல்லா கணவருக்கு நல்ல மனைவியாக இருக்கணும், அம்மாவுக்கு ஒரு குழந்தைக்கு நல்ல அம்மாவாக இருக்கணும், எல்லா வேலையும் நல்லா பண்ணணும்னாக்க அது சாத்தியமா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் மோர் அண்ட் மோர் விமன் ஆர் கம்மிங் இன் டு த ஒர்க் ஃபோர்ஸ் எதர் டியூ டு நெசசிட்டி இல்லட்டா ஒரு பர்சனல் மோட்டிவேஷன், ஒரு ஆம்பிஷன் இருக்கிறதுக்காக. 36 வயதுலேயே ஒரு படம், அதில் வந்து ஜோதிகா எப்படி தன்னோட பொண்ணு வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணி பேசினாலும், ஹஸ்பண்ட் வந்து ஒரு கோஆப்ரேஷனே இல்லாமல் இருந்தாலும், ஃபுல் டைம் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டு, அது தவிர்த்து இல்லாமல் எனக்குன்னு நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் நானே சொந்த காலில் நிற்கணும்னு ஒரு ஒரு க்ரீன் ரெவல்யூஷன் ஆரம்பித்து, இருக்கிற பால்கனி ஸ்பேஸில் வச்சு ஒரு ஒரு தோட்டம் நடத்தி, எப்படி அது பெரிய ஸ்கேல், எப்படி சின்ன லெவலில் இருக்கிற பால்கனி ஸ்பேஸை எப்படி ஒரு டீம் ஒர்க்கப் பண்ணி எல்லா நெய்பர்ஸும் வச்சு எப்படி ஒரு பெரிய கல்யாணத்துக்கு சாப்பாடு அனுப்புகிறாங்க. ஜஸ்ட் அ ஸ்மால் எக்ஸாம்பிள். ஆனால் எப்படி ஒரு ஸ்மால் பர்சன் வித் ஜஸ்ட் டிட்டர்மினேஷன் கேன் ஸ்கேல் சிஸ்டம் திஸ் ஹைனாக்க 36 வயதுலேயே ஒரு பெரிய நல்ல உதாரணம். இந்த பாட்டு ஒன்று கேட்கலாமா? திஸ் இல் ப்ராபப்ளி பி ஒன் ஆஃப் த லாஸ்ட் சாங்ஸ் இந்த தீமில். பட் இன்னும் கொஞ்சம் சாங்ஸ் லைன் அப் ஆயிருக்கு, டைம் கிடச்சாக்கா நம்ம பாடலாம், போடலாம். நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது பாட்டு பிடிக்குமா, ஏதாவது கேட்கணுமான்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். 408-934-1310. அது வரைக்கும் இந்த பாட்டை கேட்கலாம். போகிறேன், நான் போகிறேன்.
நேர்களே, இது தமிழ் சுவை ஆன் ரேடியோ மிர்ச்சி 1310. ஃபோன் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு மதர்ஸ் டே எப்படி போச்சு, என்ன பிளான், வீட்டில் யாராவது என்னெல்லாம் பண்ணாங்கன்னு. அது அதுக்குள்ள வெங்கி வந்து ஐபிஎல் நியூஸ் மதர்ஸ் டே அன்னைக்கு தலைஸ் டே ஆயிடுச்சு. அது அப்படி போடுங்க. சிஎஸ்கே ஒரு அபாரமாக விளையாடி இன்னைக்கு ஒரு இது மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத் சன்ரைசர்ஸோட. ஸோ வின் பண்ணி நம்ம வந்து இப்போ ரெண்டாவது பொசிஷனில் இருக்கோம். என்ன இன்னும் ரெண்டாவது பொசிஷன் தான். எனக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து அப் பை 2 points. ஸோ சிஎஸ்கே வந்து 16 points, சன்ரைசர்ஸ் வந்து 18 points இருக்காங்க. முதல்ல நமக்கு பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் வாட்ச் பண்ணும்படியா இருக்கு. பஞ்சாப் 11, அவங்களோட ஒரு கேம் பாக்கி இருக்கு இப்போ. ஓகே, ஸோ இன்னும் ரெண்டு கேம் நமக்கு சிஎஸ்கேக்கு பாக்கி. ஸோ வி ஆர் ஆல்ரெடி இன்டு பிளே ஆஃப்ஸ், இன்டு பிளே ஆஃப்ஸ். ஆனால் ரெண்டாவது ஸ்பாட்ல இருக்கோம், அடுத்தது வந்து நமக்கு கீழே இருக்கிறவனோட விளையாடுறோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும். ஐ திங்க் இஃப் வி win one more game, we are in solid shape. Yeah. Then we hold on to the second spot. First spot ponuma vaanamaangiradhu the thalaiyoda avar decide pannuvar. Next game enniki next game paakuren schedule paakuren, but idhu vandha NFL madriya the best team will meet the worst team na illa illa the top two teams will meet each other. Okay, 1 and 2. Okay, and then 3 and 4 will play each other. Aha, illa enna vishayamna 3 and 4 velaadranga parunga. அது தோத்தவன் அவ்வளோதான், காலி. ஓ, 1 and 2 தோக்குறவன் வந்து ஹி கெட்ஸ் டு பிளே ஒன் மோர் கேம். ஓ பரவாயில்ல, அதுதான், தட்ஸ் த குட் பார்ட் அபவுட் இட். அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் 2 இருக்கணும் நம்ம. வெரி குட். ஆனால் இந்த இன்னைக்கு நடந்த கேம் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட நம்ம சேஸ் பண்ணி 180 அடித்தோம். ராயுடு, பாகுபலி ராயுடு வந்து பொழந்து கட்டிட்டாரு, செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ஃபேன்டாஸ்டிக் இன்னிங்ஸ். தலை வந்து கொஞ்சம் வந்து கட்சியில வந்து எப்படி ஃபினிஷிங் டச்சஸ் கொடுத்தாரு, பட் மெயின்லி ராயுடுவோட நன்றி வெங்கி. அடுத்தது இந்த கிரிக்கெட் சுவையை தாண்டிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேற்று கொஞ்சம் செய்தி சுவையை ஸ்கிப் பண்ணிட்டோம். அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஜஸ்டிஸ் கொடுக்கலாம் பார்க்குறேன் நான். இன்றைக்கி நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம லோக்கல் நியூஸ் தான் படிப்போம். சாட்டர்டே வந்து நேற்றுக்கு தமிழ்நாட்டிலேருந்து நியூஸ் நம்மளால் கொடுக்க முடியல, பட் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஐ ட்ரை டு கவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மதர்ஸ் டே ஸ்பெண்டிங் வந்து இந்த வாரம் நம்பவே மாட்டீங்க வெங்கி, $23.1 billion திஸ் இயர் அலோன். ரெக்கார்ட் ஹை. நீங்கள் அதில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுங்க, எவ்வளோ பில்லியன் நீங்கள் போட்டீங்க? எல்லாமே இந்த தான் நினைக்கிறேன். நேற்றுக்கு போய் என்ன வாங்கினு கேட்கலையே, என்ன வாங்கினீங்க? ஸோ மதர்ஸ் டேக்கு என் பொண்டாட்டிக்கு நான் கூட இப்போ அட்வைஸ்லாம் கொடுக்கல, எல்லாரும் ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு. அதனால நல்ல ஒரு பிக் டிஸ்பிளே, நல்ல ரெசல்யூஷன் இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே, ஓகே. ஸோ பட் நாட் டு மேக் ஜோக் ஆஃப் இட், ஐ சீரியஸ்லி மென்டட், எல்லாரும் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறது நல்லது தான். இது என்னோட இப்போ பர்பஸ் என்னென்னா, அவங்களுக்கு நிறைய கம்ப்யூட்டரில் வேலை பண்ணுறாங்க, இப்போ ஒழுங்கான இது கம்ப்யூட்டர் இல்லை, சரி, இட் இல் ஹெல்பர் பிஸ்னஸ் அண்ட் த ஜாப் ஷீ இஸ் டூயிங், அதுக்காக வாங்கி கொடுத்துருக்கேன். ஹோப்ஃபுல்லி ஷீ இல் லைக் இட். ஆமாம். ஸோ இப்போ $23.1 billion பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ஆவரேஜ், ஒரு அமெரிக்கன் ஹீஸ் ஹீ ஆர் ஷீ ஸ்பெண்ட்ஸ் $180 பர் பர்சன். எல்லாமே ரோஸில், இல்லை ரோஸ் அதான் ரோஸில், ரோசஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ரோசஸ் வந்து அட்லீஸ்ட் த மோஸ்ட் திஸ் ஒன் த மோஸ்ட் பாப்புலர் கிஃப்ட் ஐட்டம் இருக்குதுங்க. ஆமாம், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அதை முன்னிட்டு வந்து கோல்டன் கேட் ரோஸ் சொசைட்டிஸ் வந்து 77th ஆனுவல் மதர்ஸ் டே ரோஸ் ஷோ பண்ணாங்க அட் த ஹால் ஆஃப் ஃப்ளவர்ஸ். 1000 மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க ரோஸ் எல்லாம், இதோட பேக்ட் அண்ட் டேக் தம் டேக்கன் தம் பேக் ஹோம். பட் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் கோல்டன் கேட் ரோஸ் சொசைட்டியில் வந்து தே ஹெல்ட் அ ஃப்ளவர் ஷோ, ஹால் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஹால் ஆஃப் ஃபேம் மாதிரி ஹால் ஆஃப் ஃப்ளவர்ஸ்.
அதே மாதிரி சான் ஃப்ரான்சிஸ்கோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனட்டோரியம் இருக்கு இல்லையா, எக்ஸ்பிளனட்டோரியமில் வந்து இட் இஸ் ஆக்சுவலி பார்ட்னரிங் வித் லாட்டினோ கம்யூனிட்டி ஃபார் இட்ஸ் ஆனுவல் கம்யூனிட்டி மதர்ஸ் டே செலிப்ரேஷன். அது நல்ல நல்ல விஷயம் தானே இல்லையா. அப்புறம் மிச்சம் என்ன ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா மதர்ஸ் டேயில் என்னெல்லாம் நடந்திருக்குனாக்க லீட் வித் லவ்னு ஒரு மதர்ஸ் டே மியூசிக்கல் வர்ஷிப் சர்வீஸ் இருந்திருக்கு. அவங்க வந்து இன்றைக்கி காலையில் வந்து பர்க்லி ஃபெலோஷிப் ஆஃப் யூனிடேரியன்ஸ் யூனிவர்சிட்டி ஹாலில் வந்து அவங்க ஒரு நல்ல பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு கேள்வி. அதுதான் மதர்ஸ் டே நியூஸ், லோக்கல் பே ஏரியா நியூஸ். மிச்சவங்கள்லாம் என்ன ஃபோன் பண்ணி சொல்லலை என்ன பண்ணாங்கன்னு. அது தவிர்த்து இன்னும் ஒரு நியூஸ் என்னன்னாக்கா, இப்போ நம்ம ஹவாயில் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஹவாயில் எக்கச்சக்கமாக வால்கனிக் எரப்ஷன்லாம் நடந்துருக்கு. 17th ரிஃப்ட், 18th ரிஃப்ட் மூலம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹவாயில் தான் அது மாட்டுக்கு நடக்கிறது. ஐ நோ இட் இஸ் பேட், இட்ஸ் பேட். நிறையா பேர் இவாக்குவேட், 20,000 மக்கள் இவாக்குவேட் வேறு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 2-3 ஃபேமிலிஸ் அங்கே வேறு இந்த டைம் பார்த்து பேரியாலேருந்து வெக்கேஷன் வேறு போயிருக்காங்க. அவங்க நிலைமை என்னன்னு தெரியல இது வரைக்கும். பட் அது ஹவாய் மட்டுக்கு இருக்கட்டும், நமக்கு என்ன அதில் இந்த தமிழ் சுவையில் செய்தி சுவையில் நம்மளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்டேட் வந்து ஃப்ரீயாக இல்லைங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா வால்கானிக் எரப்ஷன் இஸ் மோர் தேன் அ செஞ்சுரி. ஒரு செஞ்சுரிக்கு ஒரு தடவை தான் பெரிய வால்கானிக் எரப்ஷன் வருமாம். நம்ம கலிஃபோர்னியா ஸ்டேட், இன்ஃபேக்ட் நம்ம பே ஏரியாவில் கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது போல இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா ஜியோலாஜிக்கல் சர்வே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜியோலாஜிக்கல் சர்வே பேசினீங்கன்னா பார்த்தீங்க நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா கலிஃபோர்னியா வந்து ஒரு பெசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்காங்க. ரிங் ஆஃப் ஃபயர் வந்து நம்ம யூஸ்வலாக அது எர்த்குவேக்கோட தான் அசோசியேட் பண்ணுவோம். பட் அது எர்த்குவேக் கொண்டு இல்லாமல் வால்கானிக் ஆக்டிவிட்டி கூட எல்லாமே ரெண்டும் கலந்து ஒரு ஒரு ரிங் ஆஃப் ஃபயர் போல இருக்குது. வால்கானிக் எரப்ஷன் ஒன் இன் ஹவாய் அந்த லெவல் என்ன போயிட்டுருக்கோ அதே லெவல் கலிஃபோர்னியாவில் கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். கலிஃபோர்னியா சொல்கிறாங்க மாதிரி கலிஃபோர்னியா இஸ் நாட் ஒன்லி ப்ரோன் டு எர்த்குவேக்ஸ் பட் இட்ஸ் ஆல்சோ ப்ரோன் டு வால்கானிக் எரப்ஷன்ஸ் ஆல்சோ. பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்ஜிஎஸ் சொல்கிறாங்க வைல் தெர் இஸ் நாட் கரண்ட்லி ஒரு ஆக்டிவ் வால்கனோ, எல்லாமே டார்மெண்ட் வால்கனோ தான். பட் ஆக்டிவ் வால்கனோ ஒன்றும் இல்லாமல் அனதர் ஒன் இஸ் டெஃபினெட்லி இன்னவிட்டபிள் போட்டிருக்காங்க. அக்ராஸ் கலிஃபோர்னியா பார்த்தீங்கன்னாக்கா 7 வால்கனோஸ் வித் பொட்டன்ஷியல் டு எரப்ட் இருக்கான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ளூட் மெடிசன் லேக் வால்கனோ மோடாக் கவுண்டி ஒன்று இருக்கான், மவுண்ட் ஷாஸ்தா இங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் தான் இருக்கட்டுது வெஸ்ட்டு. அப்புறம் லாசன் வால்கானிக் நேஷனல் பார்க், அது வந்து சுமார 100 வருஷத்துக்கு முன்னாடி எரப்ட் ஆச்சு போல இருக்குது. பட் இப்போ எரப்பாகிறதுக்கு எரப்ட் ஆகிறதுக்கு திருப்பி நல்ல சான்சஸ் இருக்குது. லாங் வேலி வால்கானிக் ரீஜன் நியர் மேமத் லேக்ஸ், அங்கே ஒரு வால்கானிக் ஆக்டிவிட்டி இருக்கு சான்சஸ். அகெயின் இட்ஸ் அ டார்மெண்ட் வால்கானோ பட் எரப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே கோசோ வால்கானிக் ஃபீல்ட்ஸ் இன் ஈஸ்டர்ன் கலிஃபோர்னியா அண்ட் சால்டன் பட்டில்ஸ் மெக்சிகன் பார்டர் கிட்ட இருக்கிற ஒரு வால்கானிக் ஆக்டிவிட்டி ஏரியா வேறு இருக்கு. நம்ம பே ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கிட்டக்க க்ளோசஸ்ட் வால்கானிக் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் லேக் வால்கானிக் ஃபீல்ட் இன் சொனோமா அண்ட் லேக் கவுண்டிஸ் கொஞ்சம் கிட்டக்க தான் இருக்குது. பிகாஸ் வால்கானிக் எரப்ஷன் எர்த்குவேக் மாதிரி இந்த மாதிரி இட் கேன் ஹேவ் ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்மளோட இன்றைக்கி கெட்ட நியூஸ். அது தவிர்த்து சின்ன சின்ன க்யூட் நியூஸஸ் பார்த்தீங்கன்னா ப்ராம் சீசன் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கூலில், ஒரு ஹை ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவர்டாக எங்கே எந்த ஊர் போட்டிருக்காங்கன்னு தெரியல, அந்த ஸ்கூலில் வந்து ஃப்ரெஷ்னோ, கரெக்ட், ஃப்ரெஷ்னோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 குழந்தைங்க, காது கேட்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த முதல் தடவையாக அவங்களையும் இந்த ப்ராம் சீசனில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் தட்ஸ் அ வெரி குட் காஸ் எல்லா குழந்தைங்களும் மியூசிக் வந்து கேட்குறவங்களுக்கு கொண்டு இல்லாமல் இப்போ காது கேட்காம இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு சான்ஸ். அவங்களுக்கும் தேல் பி ஏபிள் டு ஃபீல் த மியூசிக், தே வோன்ட் பி ஏபிள் டு லிசன். பட் தட் ஹோல் ஐடியா இஸ் டு பி இன்க்ளூசிவ் டு ஆல் த ஹியரிங் இம்பேர்ட் சில்ட்ரன் ஆல்சோ. அதை தவிர்த்து ஐ ஹேட் அனதர் இன்டர்வியூ வித் உமான், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க வந்து எப்படி மதர்ஸ் டே கொண்டாடினாங்கன்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் அ செகண்ட். Hi, this is Sudha from Tamizh Suvai, Radio Mirchi. How are you?
pretty good. Uma. Happy Mother's Day to you, Uma. Thank you. இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி அன்னையர் தினத்தை கொண்டாடினீங்க? பசங்க ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணாங்களா என்னன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல நாள். பசங்க ஊர்லயே இல்ல. ஓஹோ, ஓகே. சம் ஸ்கூல் ஆர்கெஸ்ட்ரா காம்படிஷனுக்கு எல்லே போயிருக்காங்க. அங்கேருந்து டெக்ஸ்ட் பண்ணினாங்க ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்ட்டு. ஹவ் ஒன் த காம்படிஷன், தே காட் அ சில்வர் மெடல் அப்படின்னு. குட் நியூஸ். ஹாப்பி தட் தேர் ஏபிள் டு பி இண்டிபெண்டன்ட். தட்ஸ் பிக் பிக் திங். சரி, கரெக்ட். வேர் தே பேக் தெம்செல்ஸ் அண்ட் தே கோ அண்ட் யூ நோ தே ஆர் ஏபிள் டு ஹேவ் ஃபன் அண்ட் டிஸ்னிலேண்ட் அண்ட் எவ்ரிதிங். எக்ஸலென்ட். சோ அதே ஃபர்ஸ்ட் பார்ட். அண்ட் ஆஃப் கோர்ஸ் தி வெதர் இஸ் கிரேட். சோ அழகா போய் நல்லா ஜிம்ல எல்லாம் போயிட்டு ஒரு ஜும்பா யூஜாம் எல்லாம் பண்ணிட்டு தென் ஐ வென் டு இது காஸ்ட்ரோ ஸ்ட்ரீட்ல நல்ல ஓரேஞ்ச் நல்ல மெடிட்டரேனியன் ரெஸ்டாரண்ட் போனோம் நானும் என் ஹஸ்பண்டும். வெரி நைஸ். ஓகே. போயிட்டு வி ஹேட் நைஸ் ஹெல்த்தி ஃபுட், vegetable skewers and so on. So it was a very nice, and hummus, falafel sandwich and so on. So, excellent. Feel really good that we are doing healthy stuff. Good, good, good. நீங்க என்ன சொல்லுங்க உமா, are you a working mother or a stay-at-home mother? I'm a working mother. Okay, so அப்பனா கொஞ்சம் life complex-ஆவே இருக்கும் இல்லையா உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க, how would you describe your life as a working mother? Yeah, complex and definite. There's a lot of compromise. I think that's the main thing. Mainly because even jobs, you have to be careful that you can balance everything. So I try to take up jobs where I don't travel much, and then I have the flexibility of taking them for all the different appointments that they might have, soccer and other activities. Mm-hmm. And I try to come home by 5:30. Healthy food அப்படின்னு it's non-stop work மாதிரி இருக்கு. So this weekend, the weekend where I did not work, so that's why it's a nice weekend good. In a sense, although I miss my children. Of course, I'm sure. All right. Would you like to say anything for any advice you have for other working mothers? The main advice is enjoy your life. அப்படி போடு. ஓகே. There might be lots of, ups and downs. It doesn't matter. Enjoy your life. Great. See how you can enjoy in under those circumstances, and then life becomes a lot better. Okay. Try to just fit everything else in and choose your priorities and fit everything else in. Well said. Okay. Thank you, Uma. Welcome. Thank you. Great show. Thanks. Happy Mother's Day again. நேர்களே, ஐ திங்க் தெர் இஸ் அ கால். தமிழ் சுவை ரேடியோ மிர்ச்சி ஆன் ஏர். சுதா, ஆர்ஜே சுதாவா? நான் ஆர்ஜே ரமேஷ் பேசுறேன். ஓ, ஹலோ ஆர்ஜே ரமேஷ், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மதர்ஸ் டே சுதாஜி. தேங்க் யூ வெரி மச். நான் என்னமோ டாம் ரெடி தான் கூப்பிட போறாரோ நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்துட்டு ஆர்ஜேவா பேசலாம்னு பார்த்தேன். ஓகே, வெரி குட். எப்படி இருக்கீங்க? எப்படி போச்சு நாள்லாம்? நல்லா சூப்பரா போச்சு. நீங்க வந்துட்டு பெரிய பெரிய பாலிட்டிஷியன் பத்தி எல்லாம் பேசினீங்க. இது ஜான்சி கி ராணி பத்தி பேசுறீங்களா இல்லையான்னு தெரியாது எனக்கு. அவங்க ஒரு பெரிய ஃபிகர், நம்ம பிரிட்டிஷர் எதிர்த்து நம்ம நாட்டுக்கோசரம் போராடினாங்க. ஆமா ஆமா, அது ஒரு 30 வருஷம் தான் இருந்தாங்க. ஆனா பயங்கர 30 வருஷம் தான் இருந்தாங்களா? ஆமா ஆமா, அவங்க வந்துட்டு லைக் ராணியானது 14 வயசுலயோ, அதுக்கப்புறமா அவங்க ஜான்சியோட ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அவங்க இது ரூல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷரை எதிர்த்து 1857 பெரிய வார்ல ஷி பார்ட்டிசிபேட்டட். எப்படி அவங்க டை ஆனாங்கிறது தெரியாது, பட் தட் வாஸ் எ கிரேட். பட் அவங்க வந்து மதர் ஆல்சோவா? நான் முன்னாடி ஒன்று சொன்னேன், ராணி பத்மினின்னு சொன்னேன். அவங்க இட் டசன்ட் அப்பியர் லைக் ஷி வாஸ் அ மதர். But it doesn't matter. எனக்கு அவங்க she had all the qualities of a mother. Correct. அப்படினா நீங்க அம்மாவை பத்தி பேசுறீங்க, அம்மாவும் மதர் இல்லையா? ஆ, எக்ஸாக்ட்லி. சோ அது ஒண்ணு. அதுக்கு அப்புறமா வந்து இப்போ நீங்க இதுல இப்ப கரண்ட் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய உமன் மினிஸ்டர்ஸ், எம்பியா இருக்காங்க. அதுக்கு அப்புறமா யாரு, சுஷ்மா ஸ்வராஜ். Like a very popular figure, and Kiran Bedi.
ஆமா நல்ல இங்கிலீஷ் கிரண் பேடி ஷீ டஸ் லாட் ஆஃப் திங்ஸ் கரெக்ட். நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றாங்க இல்லையா, இன்கிரெடிபிள் தான் அவங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் தே பேலன்ஸ் வர்க் அண்ட் லைஃப் இல்லையா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ அதனால நிறைய மதர்ஸ் நம்ம நாட்டுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதாவது சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். சூப்பரா போயிட்டு இருக்கு உங்க ப்ரோக்ராம், கண்டினியூ டு டூ இட். அதுக்கப்புறமா வேற என்ன, வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நேத்தி அதுக்கப்புறமா நீங்க ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக் பத்தி பேசினீங்க. ஆமா, முதல்ல அதுக்கோசரம் என்ன பண்ண, முதல்ல ஒரு ஷார்ட் அடிச்சேங்க நான். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கேக்கே பண்ண முடியல, அது என்னன்னே புரியல. நீங்க முதல்ல ஷார்ட் ஷார்ட் சொன்னீங்க, சரி ஷார்ட் அடிச்சிட்டோம். சரி, நீங்க என்ன ஷார்ட் பண்ண சொல்றீங்கன்னு தெரியல. அது அந்த ஷார்ட் அடிச்சோம்னா அதுக்கப்புறம் வேலையே நடக்கல. அதான் என்னடா என்ன ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக்னு எனக்கு புரியல அதுக்கப்புறமா. சரி, சரி, உங்க 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 லெவல் ஒரு மொக்க போட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. வெங்கி லெவல் சொல்லி தேறிட்டீங்க நீங்க, ரொம்ப ப்ரமோஷன் கொடுத்தாச்சு உங்களுக்கு. சரி சரி, இருக்கட்டும் அது எல்லாருக்குமே நல்லதுதான் அது. கடைசியா ட்ரை பண்ணீங்களா இல்லையா ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக்? ஸ்ட்ராபெரி அதான் ஷார்ட்க்கு அப்புறம் பண்ணலங்க, ஷார்ட்க்கு அப்புறம் இப்படி பண்ணோம். ஷார்ட் டவுன் ஐட்டிங்கா? ஓகே ஓகே. ஆனா நீங்க சொன்னதுமே அது நல்ல சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள். நான் கூட கொஞ்சம் அந்த ரெசிபி பார்த்துக்கும் முதல்ல கொஞ்சம் பயந்தேன், பட் அந்த லோஃப் கேக் மாத்திரம் நீங்க ரெகுலர் அமெரிக்கன் ஸ்டோர்ல வாங்கிட்டீங்கன்னாக்க, அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஸ்ட்ராபெரி வாங்கிட்டீங்கன்னாக்க, திங்ஸ் ஆர் வெரி வெரி சிம்பிள். ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக்கையும் வாங்கிட்டீங்கன்னாக்க இன்னும் சிம்பிளா இருக்கும் நினைச்சேன். வேற அதுக்கு காஸ்கோல போய் ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக் வாங்கி ஒரு டிஷ் நம்ம வந்து ஆம்பளை எல்லாம் ஒரு டிஷ் பண்ணி சந்தோஷப்படுறோம், ஆனா அம்மாக்கள் வந்துட்டு அதுவே ஒரு செம்ம சோர். அது எப்படி நல்லா சொன்னா சோர் அது. அது வந்து ஆனா ஒரு நாளைக்கு மூணு வாட்டி வைக்கிறதுங்கிறது I don't know how they do it. And then on top of that, dishes lam banni, anything to keep the kids and the husband happy. அதுக்கப்புறம் நீங்க இந்தியால யோசிச்சு பாத்தீங்கன்னா இங்கேயாவது வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லாரும் போன் பண்ணிதான் வீட்டுக்கு போவாங்க, அதுக்கப்புறமா பிளான் பண்ணிதான் எல்லாரும் வருவாங்க. ஆனா இந்தியால கதவு தரதுன்னா சில போது நாலு பேர் வந்து பத்திரிக்கை குடிக்கிறேன்பாங்க, அல்லது வந்துட்டு சொந்தக்காரங்க யாராவது ஊர்ல இருந்து வருவாங்க. உடனே ஒரு ஒன் ஹவர் ஃபுல் சாப்பாடு வந்துட்டு ஒரு நாலஞ்சு பேருக்கு ஒரு சலிக்காம சமைப்பாங்க நம்ம அம்மாக்கள் எல்லாம். அது வந்துட்டு பெரிய கலை தான் வச்சுக்கோங்க. அவங்களோட ஒரு 50 வருஷத்துல
வாட் இது ஒரு ஒரு ஆயிரம் கணக்குல இந்த மாதிரி எல்லாம் அகேஷன் வரும் அவங்களுக்கு. அப்படியே தேவர்ல போய் டக்குன்னு வேலையை பண்ணி முடிச்சு அப்பா அன்பிலீவபிள். அது மாதிரி இந்த ஊர்ல நிறைய கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆல்சோ இந்த ஒர்க்கிங் மதர். இந்த ஊர்னு இல்லை எங்கேயுமே ஒர்க்கிங் மதர் நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கு. ஸோ லீடிங் அ பேலன்ஸ் லைஃப்ங்கிறது கொஞ்சம் ஐ டோன்ட் நோ ஹவ் யூ வுட் பி ஏபிள் டு டூ இட். ஒரு சிங்கிள் ரோல் எடுத்துன்னு பண்றதே அவ்வளவு கஷ்டமா இருக்கிறப்போ இல்லையா, டு டேக் ஆன் மல்டிபிள் ரோல்ஸ் இன்னும் கூட கஷ்டம்தான். பாருங்க ஸ்டே ஹோம் மாம்ஸுக்கு வந்துட்டு பயங்கர அது ப்ரெஷர். யோசிச்சு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு ஆன் டாப் ஆஃப் இட் ஒரு இதுவும் கிடையாது. பயங்கர அது ஒரு தி வர்க்கிங் ஃபாதர்ஸ் கூட நான் ரிலாக்ஸ் பண்றத பாத்துறேன் ஆபீஸ்ல. எதுக்காக அது எனக்கு ரிலாக்ஸ் தான் அது. ஆமா அது எனக்கு மார்னிங் வந்து early morning games எல்லாம் இருக்கும் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு தூக்கத்தை கழிச்சுன்னு பார்த்துட்டு அங்க போய் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஆமா ஆமா அதுக்கப்புறம் அங்க போயிட்டு ரூம் அது கொஞ்சம் நல்ல பொசிஷன்ல இருந்தீங்கன்னா ரூம் எல்லாம் இருக்கும் போட்டு மூடிட வேண்டியதான் காலத்துக்கு கால மேல இருக்க வேண்டியதான். சூப்பர் சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பீங்க இன்னைக்கு. ஆமா சிஎஸ்கே இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க நல்லா, அதுவும் அகைன்ஸ்ட் நம்பர் ஒன் ரேங்க் டீம் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ். எலிமினேஷன் one or two you know one and two will play each other. If they lose the you know, one of them loses, the loser can still have one more game, one more chance. Adhu konja different illaya namma different format na matha games matha idella valaiyathoda idhu konjam idama irukku. Aama thanks Ramesh, thanks Ramesh romba kooptadhukku to share your thoughts on Mother's Day. இன்னைக்கு அறுசுவை கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் ஷார்ட் எடுக்காம பாருங்க, ரொம்ப ஷார்ட் கட்ல இந்த ரெசிபி வரும். இன்னைக்கு வந்து அறுசுவையில வந்து இது ரிப்பீட் ரெசிபி தான், நிறைய பேர் சொன்னாங்க நல்லா வந்திருக்குன்னு. பட் அந்த ரெசிபி முதல் வாட்டி ஷேர் பண்ணிட்டு நிறைய பேர் லிசனர்ஸ் சேர்ந்துருக்காங்க தமிழ் சுவை டீமில். அவங்களுக்காக இது மேங்கோ ஐஸ்கிரீம் ரொம்ப சிம்பிளுங்க, எல்லாமே சிம்பிள் தான். அறுசுவை நேரத்தில் எல்லாம் யூஎஸில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு எப்படி நம்ம இந்தியன் டிஷ்ஷஸ் பண்ணலான்னு. இப்போ இது வந்து மேங்கோ ஐஸ்கிரீம், அஃப்கோர்ஸ் நிறைய பேர் மேங்கோ ஃபேன்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கேன் மேங்கோ பல்ப் வாங்கி வச்சுக்கோங்க, இது இந்தியன் ஸ்டோர்ஸில் கட்டாயம் கிடைக்கும், சைனீஸ் ஸ்டோர்ஸில் கூட கிடைக்கும். ஒரு கேன் விப்ட் க்ரீம் வாங்கிக்கோங்க, அண்ட் ஒரு கேன் கண்டென்ஸ்டு மில்க், ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்டு மில்க் வாங்கிக்கோங்க. மூணுத்தையும் மேங்கோ பல்ப்பு சரி, விப் க்ரீமாக சரி, அண்ட் கண்டென்ஸ் மில்காக சரி, மூணுத்தையும் ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்மூதி டெக்ஸ்சருக்கு அது வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லையோ இல்லை ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. 6 hours அவ்வளோதான், மேங்கோ ஐஸ்கிரீம் இஸ் ரெடி. தெரியுமா வெங்கி, அவ்வளோ சிம்பிள். ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, 6 hoursனால் இப்போ கூட்டி கழித்து பார்த்தா மார்னிங் ரெடி ஆகிடணும்னு நினைக்கிறேன். பண்ணி பாருங்கள், சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சொல்லிடுறேன் திருப்பியும், ஒன் கேன் ஆஃப் மேங்கோ பல்ப், ஒன் பாக்ஸ் ஆஃப் விப்ட் க்ரீம், அண்ட் ஒன் கேன் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க். இது மூணுத்தையும் பிளெண்டரில் போட்டு விப் பண்ணிவிடுங்க, நல்லா ஒரு ஸ்மூதி டெக்ஸ்சருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லையோ ஒரு சரியான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. 6 hours அவ்வளோதான், காலையில் எழுந்தாக்க மேங்கோ ஐஸ்கிரீம் வில் பி ரெடி. அது ஒரு குச்சியில் வச்சு கொடுத்தா தான் எங்களுக்கு சாப்பிட தெரியும்.
ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் லைன் அப்பில் இருக்குது. பட் கொஞ்சம் கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன் மதர்ஸ் டேக்காக. முக்கால்வாசி இது ஆங்கிலத்தில் தான் இருக்கும், பட் ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு புட் அப் வித் மை இங்கிலீஷ் ஆல்சோ. என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்ம எல்லாருமே வி டேக் அவர் மதர்ஸ் ஃபார் கிராண்டட். வி ஆல்வேஸ் திங்க் இட் இஸ் தேர் டியூட்டி டு நர்ச்சரஸ் இல்லையா. ஒரு மிஷின் மாதிரி அவங்க வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓய்வு இல்லாமல். ஒரு மிஷினுக்கு நல்லா ஓடணுன்னாக்கா நம்ம அப்பப்போ அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, கொஞ்சம் பிரேக் பீரியட் கொடுக்குறோம், ஒரு விண்டோ மெயின்டெனன்ஸ் விண்டோன்னு சொல்லி அதை ஒரு ஆஃப்லைன் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி நாம் நம்ம அம்மாக்களுக்கும் அப்பப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் விண்டோ கொடுக்கணுங்க. கொஞ்சம் பிரேக் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி உட்கார வச்சு நமக்கு நம்ம தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் குக்கிங் ஐட்டமாக பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் லாண்ட்ரியில் ஹெல்ப் பண்ணி கிச்சனில் ஏதாவது ஹெல்ப் வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னாக்கா இந்த மிஷின் ஃபுல்லும் ஒரேரியா ஒரு நாள் பிரேக் டவுன் ஆகாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வெயிட் டில் த மிஷின் கம்ப்ளீட்லி பிரேக்ஸ் டவுன். நீங்கள் அப்பப்போ மிஷினை மெயின்டெனன்ஸ் விண்டோ கொடுங்க, அப்பப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ தட் வில் பி குட். இது பார்த்தாலே நம்ம மதர்ஸ் டே செகண்ட் சண்டே ஆஃப் எவ்ரி செகண்ட் மே சண்டே ஆஃப் எவ்ரி இயருக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். டெய்லியே மதர்ஸ் டே அவங்க நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க குடும்பத்துக்காக. ஸோ நீங்களும் அதை டெய்லி மதர்ஸ் டேன்னு கொண்டாடுங்க. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, வி டு நாட் அப்ரிஷியேட் தம் இனஃப். நம்ம அம்மாக்களை நம்ம ரொம்ப நாள் நம்ம தேங்க்ஸ் சொல்கிறே கிடையாது. நான் வந்து ஒரு ஃபியூனரலுக்கு போயிருந்தேன் நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அம்மா திடீர்னு தவறி போயிட்டாங்க. அங்கே வந்து பையன் சொன்னார் ஐ விஷ் ஐ ஹேட் டோல்டர் ஐ லவ் ஹர், ஐ விஷ் ஐ ஹேட் டோல்டர் யூ டன் ஸோ மச் ஃபார் மீ, தேங்க்யூ அப்படின்னு அதுதான் சொல்ல பார்த்தாங்க. பட் பை தென் இட் வாஸ் டூ லேட். ஸோ அப்பப்போ உங்களுக்கு அம்மாவுக்கு பிடிக்கிறதோ மதர்ஸ் டே வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. டெய்லிவே சொல்லுங்கள், அம்மா தேங்க்யூ, அம்மா நல்லா இருந்தது சாப்பாடு. அவங்க சாப்பாடு நல்லா தான் இருக்கும், எல்லா அம்மா பண்ணுறதும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அப்பப்போ அவங்களுக்கு சொல்கிறது தான் இட்ஸ் அ பிக் ஃபீலிங் இல்லையா. நம்ம பண்ணுறோம், அங்கே சாப்பிட்டாங்க எப்படி இருக்குன்னு தெரியல, அது மாதிரி ஃபீலிங் ஓப்பனாக இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நம்ம வந்து அவங்கள ஒழுங்காக நம்ம தேங்க் பண்ணுறது இல்லையோ எனக்கு தோன்றுறது. மதர்ஸ் வந்து நிறையாவே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க ஃபார் தேர் ஃபேமிலி. எல்லாமே ரொம்ப அவங்களோட ஹெல்த்தை இக்னோர் பண்ணுறாங்க. தே குக் ஃப்ரெஷ் ஃபுட் ஃபார் த ஃபேமிலிஸ் பட் அவங்க அம்மான்னு பார்த்தங்கனாக்கா அவங்க எல்லாருக்கும் ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிடுவாங்க இல்லை. ஃப்ரிட்ஜை திறந்து எது பழைய சாப்பாடோ அதை வந்து எடுத்து அதை சுட வச்சு மைக்ரோவில் சுட வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ ஷீ டசன்ட் ஸோ தட் ஃபுட் டசன்ட் கோ வேஸ்ட். மதர்ஸ் மேக் ஷுர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பசங்களுக்கு வேக்சினேஷன்ஸ்லாம் அப் டு டேட்டான்னு பார்ப்பாங்க. பட் தே இக்னோர் தேர் ஓன் ஹெல்த். அவங்க வந்து ஆனுவல் செக்கப்ஸ்லாம் போக்குறதே கிடையாது. அவங்களுக்காக டைம் ஒதுக்கிறது, அவங்க ஹெல்த்துக்காக டைம் ஒதுக்கிறதே கிடையாது. அவங்க ஹெல்த் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குறைஞ்ச பட்சம் ஒரு 4 ப்ரிவென்டிவ் கேராவது பின்னாடி இருப்பாங்க. மதர்ஸ் ஹெல்த் இஸ் மோஸ்ட் ஆல்மோஸ்ட் டேக்கன் ஃபார் கிராண்டட். சொன்ன மாதிரி இந்த மிஷின் வேலை பண்ணுற மாதிரி மிஷின் மட்டும் வேலை பண்ணுறதுங்க, ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மெயின்டெனன்ஸ் விண்டோ கொடுக்குறோம் அம்மாக்களுக்கெல்லாம். பட் அட் சேம் டைம் இட் இஸ் வி டேக் இட் ஃபார் கிராண்டட். பட் இட் இஸ் ஆக்சுவலி மோஸ்ட் ப்ரோன் டு இல்னஸஸ் பார்த்திங்கனாக்கா. நிறைய பேர் இப்போலாம் கேன்சர் ரொம்ப காமன் ஆகிடுது, எஸ்பெஷலி அமங்ஸ் விமன். நம்ம அதை தவிர்க்கலாம் இஃப் யூ கோ ஃபார் ப்ரிவென்டிவ் கேர்ஸ். லெட் அஸ் சேஃப் கார்ட் அவர் மதர்ஸ், லெட் அஸ் பேம்பர் தம் ஒன்ஸ் இன் அ வைல், லெட்ஸ் நாட் ரிமெம்பர் அவர் மதர்ஸ் ஜஸ்ட் ஒன்ஸ் இயர், லெட்ஸ் மேக் எவ்ரி டே அ மதர்ஸ் டே. அதான் என்னோட கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப நல்லா சொன்னீங்க, வெரி ட்ரூ. அதுக்கப்புறம் நாம் வந்து மற்றவங்களை வந்து அட்வைஸ் கொடுத்தா மற்றவங்க நமக்கு உட்கார வச்சு சாப்பாடு போடுறதோட நம்மளே ஆஸ் மதர்ஸ் வி ஹாவ் சம் அட்வைஸ் ஃபார் த மதர்ஸ் விமன் ஃபோக்ஸ் இன் ஜென்ரல். முதல்ல வந்து இன்க்ரீஸ் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். நீங்கள் வந்து ஒரு புது ஸ்கூல் ஒரு ஓல்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு புது வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறாங்கனாக்கா நீங்கள் வந்து ஐயோ இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்பான்னு நினைக்காதீங்க. கோ பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் ரீலீவ் பண்ணுறது ஒரு அதுவே ஒரே தனி சுகம் இல்லையா. அது வந்து இக்னோர் பண்ணாதீங்க. டோன்ட் திங்க் இட்ஸ் அன் அனாயன்ஸ். நம்மளாம் நமக்கு இதெல்லாம் தேவை. வி ஹாவ் டு யூஸ் தீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அஸ் அன் அவுட்லெட் டு அவர் ஸ்ட்ரெஸ். மாதத்தில் ஒரு நாள் அது லேடிஸ் நைட் அவுட்டு நீங்கள் போங்க. லீவ் த குக்கிங் அண்ட் லாண்ட்ரி டு த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி. அதான் நான் சொல்ல வரேன். அது தவிர்த்து ரிசர்ச் பார்க்க சொல்கிறது மோர் ஃபார் விமன் என்று பார்த்தீங்கன்னாக்க விமன் நீட் டு மெயின்டைன் தோஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன். இட் இன்க்ரீசஸ் த செரட்டோனின் அண்ட் ஆக்சிடோசின் த பாண்டிங் ஹார்மோன்.
அது தெரியுமா அந்த விஷயம். அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு டிப்ரெஷனில் இருந்தீங்கனாக்கா வீட்டில் சொல்ல முடியாத இருந்தக்கப்போ பசங்க ரொம்ப சின்னவங்களாக இருக்கும், ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அதுக்காக அந்த மாதிரி ஒரு லோன்லினஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரணுனாக்கா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அ குட் திங் டு கோ அபவுட். ஹாவ் ஆஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் இஸ் பாசிபிள். எவ்வளோ சோஷியலைஸ் பண்ண முடியுமோ. டிவிலாம் ரொம்ப ஐ டோன்ட் நோ, சீரியல்லாம் பார்த்துக்கச்சே கொஞ்சம் நெகட்டிவ் இஃபெக்ட் இருந்தாலும் இருக்கும். பட் இன்க்ரீஸ் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் சர்க்கிள். நிறையா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா ஸ்பிரிச்சுவாலிட்டி படிங்க, நிறையா படிங்க. ட்ரை டு ஸ்ட்ரே அவே ஃப்ரம் செட்டிங் யுவர் செல்ஃப் இன் அ கேஜ். எவ்வளோக்கு எவ்வளோ அவுட்லெட் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்லெட் இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவாலிட்டி அவுட்லெட்ஸ் இருக்கோ, அது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது உங்களுக்கு. ஸோ தோஸ் ஆர் மை கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை, எனக்கு ஆன் தோஸ் பாயிண்ட்ஸ், டோன்ட் ஆட் மோர் ஒர்க் டு யுவர் செல்ஃப். எக்ஸாக்ட். இப்போ நீங்கள் சொன்ன லிஸ்ட்டே அது வந்து சில சமயம் சில பேருக்கு அது வந்து வேலை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சீக் அவுட் மோர் ஃப்ரெண்ட்ஸ்ன்றீங்க, ஆர் பி இன் டச், இதெல்லாம் இன்னும் ஐ வுட் சே. நீங்கள் இன்னொன்று சொன்னது கரெக்டு, டேக் சம் டைம் ஆஃப் அண்ட் ஜஸ்ட் என்ஜாய். ஆனால் டோன்ட் மேக் இட் அ பிளான்ட் ஆக்டிவிட்டி. ஸ்பான்டேனியஸ். வென் எவர் யூ ஆர் ஃபீலிங் டயர்ட், ஜஸ்ட் டேக் டைம் ஆஃப். ஐ மீன், யூ டோன்ட் ஹாவ் டு எக்ஸ்பிளைன் தட் டு எனிபடி. That's how you relax, I would think. I would think. அது தவிர்த்து இன்னொரு அட்வைஸ் என்னென்னாக்கா, டோன்ட் ட்ரை டு பி பர்ஃபெக்ட் இன் எவ்ரி திங். இட்ஸ் ஓகே டு மேக் சிம்பிள் டின்னர்ஸ் ஒன்ஸ் அ வைல். ஒரு வெறும் சாதம் வச்சு ஒரு மோஸ்ட் சாதம் சாப்பிட்டாவே அது ஒரு டின்னர் தான். அது ஸோ லாங் அஸ் யூ ஹேவ் இட், ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் போடாமல் ஃபேமிலியோட ஹாப்பிலியாக இவன் ஒரு சிம்பிள் மோர் சாதமோ பருப்பு சாதம் சாப்பிட்டக்கா, தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி டின்னர். அது தவிர்த்து இட்ஸ் ஓகே, அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஓகே டு ஸ்கிப் லாண்ட்ரி ஃபார் அ ஃபியூ டேஸ். என்னை பார்த்தீங்கனாக்கா ஒரு மூணு பேஸ்கெட் அங்கே உட்காண்டிருக்கு, பட் ஐ ஹவ் டிசைட் டு இக்னோர் இட் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு புட் ப்ரெஷர் ஆன் மை செல்ஃப். அது மாட்டுக்கு சைக்கிள் வரும், அப்போ நம்ம பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஏரியான ஹஃபிங்டன் ஒரு நல்ல சேயிங் கொடுத்து சொல்லியிருக்காங்க, த ஃபாஸ்டஸ்ட் வே டு பிரேக் த சைக்கிள் ஆஃப் பர்ஃபெக்ஷனிசம் அண்ட் பிகம் அ ஃபியர்லெஸ் மதர் இஸ் டு கிவ் அப் த ஐடியா ஆஃப் டூயிங் இட் பர்ஃபெக்ட். இன்டீட் டு எம்ப்ரேஸ் அன்சர்டன்டி அண்ட் இம்பர்ஃபெக்ஷன். எனக்கு இம்பர்ஃபெக்ஷன் இஸ் ஓகே டு ஹாவ். எனக்கு நீங்கள் எல்லாத்தையுமே ஆஃபீஸ்லேயும் நான் பர்ஃபெக்டாக பண்ணோம், வீட்டில் பர்ஃபெக்டாக பார்க்கணும், பசங்களை நல்லா பர்ஃபெக்டாக பார்க்கணும், ஹஸ்பண்டுக்கும் நல்லா பர்ஃபெக்டாக சாப்பாடு பண்ணணும், அது மாதிரிலாம் நான் பண்ணிவிட்டு உங்களோட ஹெல்த்தை இம்பர்ஃபெக்டாக ஆக்காதீங்க. தட் இஸ் வாட் இட்ஸ் ரைங். இட் யூ எம்ப்ரேஸ் அன்சர்டன்டி அண்ட் இம்பர்ஃபெக்ஷன் ஏரியான ஹஃபிக்டன்னு சொல்லியிருக்கேன். அது நான் முன்னாடியே பண்ணிட்டேன். அது சரி. அதுக்கப்புறம் இன்னொரு அட்வைஸ் என்னென்னாக்கா, நான் மட்டுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், ஐ மேக் ஷுர் ஐ ஃபாலோ இட் அண்ட் ஐ டெஃபினெட்லி ஐ ஆம் ஃபாலோயிங் இட் லேட்லி. ட்ரை டு ஸ்பிளிட் டாஸ்க்ஸ் அமங்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். பசங்க ரொம்ப சின்ன பசங்க, அவங்களுக்கு ஒன்றும் வேலை தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன வேலை கொடுங்க. லாண்ட்ரி, நாட் லாண்ட்ரி, லாண்ட்ரி மேபி டூ மச் ஃபார் தம், பட் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்கள். டிஷ்வாஷர் எப்படி லோட் பண்ணணும்னு சொல்லுங்கள். சிம்பிள் திங்ஸ் எப்படி அன்லோட் பண்ணி, எப்படி ஸ்பூன்லாம் ஸ்பூன் ரேக்கில் வைக்கிறது, கரண்டிலாம் கரண்டி ரேக்கில் வைக்கிறது, பிளேட்ஸ்லாம் எப்படி வைக்கணும்னா, அவங்க ஷார்ட்டாக சின்ன பசங்களாக இருந்தாக்கா ஸ்பூன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் ஸ்பிளிட், இட்ஸ் கால்ட் என்னது, giving away the tasks to somebody else, but at delegate. The same time you delegate pannunga velayalam. டோன்ட் டேக் அ ஹோல் லோட் டு யுவர் செல்ஃப். லாண்ட்ரி மெஷினே ஒரு லோட் ஜாஸ்தியானாக்க ஒரு சோக் ஆகிடும் இல்லையா. அது நாம்பெல்லாம், நம்ம மெஷின் இல்லை, நம்மலாம் ஹியூமன் பீயிங்ஸ், நாம்பளும் சோக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் ட்ரை டு பி பர்ஃபெக்ட் இன் எவ்ரி திங் யூ டூ. ட்ரை டு காம்ப்ரமைஸ் ஆன் சர்டன் திங்ஸ். எம்ப்ரேஸ் அந்த மாதிரி, எம்ப்ரேஸ் அன்சர்டன்டி அண்ட் இம்பர்ஃபெக்ஷன். And for everything else, you have gadgets. Exactly. Roomba, Goomba, and all that. So, nariya friends vechukonga, ungalku spirituality is friends, avlo neenga avlo konja introvert ah irundhakka, it is okay, spirituality pakkam ponga. But take care of yourself. Namba vandu nammala paathukalenaakka, namba yarume paathukka mattaanga, because life is very fast in this country. Avanga vela pandrathe periya vishayam. Do not expect them to look and help you out. அதை சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ளே திஸ் சாங். இது வந்து ஆசைப்பட்ட எல்லாருக்கும் காசு இருந்தா ஆகாது. இட்ஸ் அ நைஸ் மெசேஜ் ஐ தாட்.
ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும். நேர்களே, வி ஆர் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் தமிழ் சுவை. திஸ் இஸ் அன்னையர் தினம் வீக்கெண்ட், மதர்ஸ் டே வீக்கெண்ட். எல்லாருக்கும் எல்லாருமே நல்லபடியாக மதர்ஸ் டே கொண்டாடினீங்க நம்புகிறேன். தவிர்த்து ரிமெம்பர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி, மதர்ஸ் டே ஷுட் பி எவ்ரி டே அண்ட் நாட் ஜஸ்ட் ஒன் ஸ்பெசிஃபிக் டே. வெங்கி, நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ்? இல்லை, அதான் சொன்னதெல்லாம் ரைட்டு. அந்த ரிலாக்ஸிங் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை டு டேக் த லோட் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட். தட்ஸ் அ வெரி குட் அட்வைஸ். டெலிகேட் டாஸ்க்ஸ், மற்ற ஃபேமிலியும் எல்லோரும் இன்வால்வ் ஆகட்டும், அவங்களுக்கும் கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கும் லோடு கம்மியான மாதிரி இருக்கும். ஆல்ரெடி, தேங்க்யூ வெரி மச் எல்லார் நேர்களுக்கும் ஃபார் டியூனிங் இன். திஸ் இஸ் அகெயின் ஆர்ஜே சுதா, ஆர்ஜே வெங்கி சைனிங் ஆஃப். தேங்க்யூ வெரி மச் அண்ட்